அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாச்சி காவியம், வாசிப்பது தேவி. அத்தியாயம் 8. ஊருக்கே தெரியுது, கட்டை ஆளுக பெரிய முக்கி உழவு காட்டில் ஏர் மாடுகளை மறிச்சு தும்பு திரிச்சு விட்டதும் ஆத்தாளு மகளுமா உழுது அழுது வந்ததும், பாவி பய இன்று என்னென்ன வேஷங்கட்டி வெளியேற போறானோன்னு ஊரு பதறுது. இதை விடப்படாது, உருமா பெருமா தேவர்கிட்டையும் சுப்பஞ்செட்டிக்கிட்டையும் ஒப்பிக்க வேண்டியதுதான். கூழ்ச்சட்டியில் பிடிச்ச அடிக்கருப்ப காக்கா சிப்பியை வச்சு சொர்ரு சொருன்னு சுரண்டிக்கிட்டே அவ யோசிக்கிறப்ப, நேத்து விதைச்ச உழவு காடு பார்க்க போயிருந்த கொன்னவாய ஒரு மாதிரி கலவரத்தோட ஓடி வர்றான். தவிப்படங்காம பேசுறான் மூச்சு வாங்கிக்கிட்டே. பெரியத்தா, ஊர்க்காடுகள் எல்லாம் நெருக்கி முளைச்சிருக்கு, நம்ம காடு மட்டும் அங்கொன்னும் இங்க ஒண்ணுமா முளைச்சிருக்கு. விட்டா அழுதுருவான் போல இருக்கு. கெக்க கெக்க கெக்கன்னு சிரிக்கிற பெரிய முக்கி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆத்தா சிரிக்கிறாளேன்னு அண்ணாந்து பார்க்குறா கொட்டத்தில் விளக்க மர வச்சு சாணியோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கருவாச்சி. தண்ணி குடித்த பசுவும் பார்க்குது தலையை தூக்கி. பெரிய முக்கி சொல்கிறா, விதைச்சி வீடு வந்தால் விடிய முளைச்சிருமா உழவு காடு? அதுக்கு ஒரு கணக்கு இருக்குடா மகனே. 7 நாள் ஆகும் மொச்சையும் தட்டாம்பயிரும் முளைக்க, கல் பயிரும் சோளமும் முளைக்க 4 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் எள்ளு முளைக்க. காணப்பயிர் ஒன்று தாண்டா ஒரே ராத்திரியில் மண்ணுக்குள்ளே மலர்ந்து விடிய முளைச்சிருக்கோம். நீ காணப்பயிர் முளைச்சதை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கடா கேணப்பயில. போடா, போய் வேலையை பாரு. இந்தாத்தா கருவாச்சி, கும்பாவில் கூழ் ஊற்றி வச்சுருக்கேன் கொன்னவாயனுக்கு. பாவம், ஒரு பட்டை மிளகா இருந்தால் சுட்டுக்கொடு. பெருமா தேவர் வீடு வரைக்கும் ஒரு இட்டு போயிட்டு வந்துடுறேன். உருமா பெருமா தேவரும் சுப்பஞ்செட்டியாரும் பொடிநடையாக பொழுசாய போனப்ப மேல் குளிச்சுக்கிட்டு இருந்தார் சடையத்தேவர். விது விதுங்கிற வெண்ணி விளாவி கைக்கு வாட்டமாக அண்டாவை உரலில் தூக்கி வச்சு ஒசரம் பண்ணி குளிக்கையில் ஒரு அலுப்பு வந்ததுன்னா உட்காந்து அழுக்கு தேய்க்க ஒரு தலைப்பலகையும் வாசலில் போட்டு, முன் அண்ணா கைத்தில் சொருகின கோவணத்தை இழுத்து பின் அண்ணா கைத்தில் சொருகிக்கிட்டே வாங்கப்பான்னாரு. அவர் சொருகிறதுல தப்பு கிப்பு வந்துடக்கூடாதே சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு வாரோம் நாங்கள் 2 பேரும். வயசான காலத்தில் முக்கி முக்கி வர்ற மூத்திர மாதிரி சன்னமாக கால் வழியாக வெண்ணி ஊற்றி பதம் பார்த்து நிற்கிற சடையத்தேவரை கோவணத்தோடு பார்த்தா, பெரிய அழுக செத்துப்போனா அரைக்கம்பத்தில் பறக்குமா இல்லையா கொடி அப்படி இருக்கு. என்னப்பா, தெற்கு வடக்கும் சேர்ந்து வந்தது மாதிரி ஊர் பெருசு ரெண்டு ஒன்றா வந்திருக்கீங்க. திண்ணையில் கிடந்த கோழி பிய வைக்கோல் எடுத்து வலிச்சரிஞ்சிட்டு உட்காந்தாக பெருசுக்கு 2 பேரும் சடையத்தேவர் குளிக்கிற கண்காட்சியை கண்டுகிட்டே. வேறொன்றும் இல்லைப்பா, இந்த வருஷம் நல்ல மழை, காடுகரையெல்லாம் விதப்பாகி போச்சு. இதை சொல்லத்தான் வந்தீங்களாக்கும், நான் வெளியூர்க்காரேன், இன்னைக்கு தான் புதுசாக இந்த ஊருக்கு குடி வந்திருக்கேன் பாரு. அதுக்கு இல்லைப்பா, மழை எல்லாருக்கும் பொதுவாக பெய்கிற மாதிரி நீதி நேர்மையும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்ல. 100ல் 1 பேச்சு, அதுக்கு என்ன இப்போ? வேறொன்றும் இல்லைப்பா, அத்து விட்ட கழுதையை பொழைச்சி போடின்னு சொல்கிறத விட்டுப்புட்டு அவங்க குடிக்கிற கூழில் ஏன் மண்ணெளி போடணும்? தொட வழியாக வெண்ணி ஊற்றி சுகத்தை காலிலிருந்து தர வரைக்கும் விஸ்தாரமாக பரவ விட்டு தீரப்போகுதுடா அந்த சுகங்கிறப்ப இன்னொரு காலில் ஊற்றிக்கிட்டே, யார் கூழு யார் மண், பிடிபடலையப்பான்னு பிடி கொடுக்காம பேசுகிறாரு சடையத்தேவர். இது என்னப்பா கதையாக இருக்குது? பழந்திட்ட குரங்கு கொட்டை எறியாதா? உழவு காட்டில் போய் ஏற மறிக்கிறதும் பொட்டச்சிகளை பிடிச்சி தள்ளுறதும் நல்லாவா இருக்கு? சாமி சத்தியமாக நான் பார்க்கலப்பா. நீ பக்கத்திலிருந்து பார்த்தேன்னா சொல்கிறோம், நாளை பின்ன இது நடக்கப்படாதப்பா, கட்டையனுக்கும் சொல்லி வை. தலைக்கு மேலே வளர்ந்த பையன் தகப்பம் பேச்ச கேட்குறானா? கேட்குறேன். உடம்பு நினைய தண்ணி ஊற்றி உக்காந்து கால் நீட்டி எட்டிய பாகத்தை கையாலையும் எட்டாத பாகத்தை சொம்பாலையும் அழுக்கு தேய்ச்சி பித்த விடுப்பில் வரி வரியாக பொழந்து நிற்கிற குதிகால அண்டா வச்சிருந்த உரல் அடிவாரத்தில் கரகரன்னு தேய்க்கவும் விறுவிறுவிறுன்னு வெளியேறுதுக உள்ளே இருந்த சீவராசிக பெருமா தேவரும் சுப்பஞ்செட்டியாரும் வெளியேறிட்டாக. 3 வாரமாச்சு. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கு பயிர் முளைச்ச காடு. சும்மா பச்சை தீப்பிடிச்சு எரியற மாதிரி இருக்கு பூமி. ஒரு சான் உயரத்துக்கு வளர்ந்து தோகையை சுழட்டி சிலம்பாடி நிற்கிற சோழ பயிரும் முளைச்சி எந்திரிச்சு கொடியோட பார்க்குற பயத்தஞ்செடிகளும் உனக்கு நான் மிதமானு ஒன்ன ஒன்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே காத்தோட பளிஞ்செடுகுடு ஆடி பழகுதுக. ஒரு சின்ன தூத்தை விழுந்தா போதும், பதம் கிடைக்கும், 1 வாரத்தில் களை எடுத்துடலாம். என்னமோ கடனுக்கு வட்டி மாதிரி காடெல்லாம் மண்டி கிடக்கு களை. அருகு மகிழி தொகிழி ஊசிக்கோர குப்பமணி குமிட்டிக்கீரை தும்ப நெருஞ்சி ஆடு தின்ன பால் நாயுருவி எல்லாம் எங்களுக்கும் தான் இந்த பூமி சொந்தம்னு ஏகத்துக்கும் முளைச்சு கிடக்க சாரணத்தி அடைஞ்சு கிடக்கு சரஞ்சரமாக குடியோடி. ஒரு கையில் பசுமாட்டை பிடிச்சி மேய விட்டுக்கிட்டே குத்துக்கல் மேலே உட்காந்து யோசிக்கிற கருவாச்சி. ஆத்தா விதை மட்டும்தானே விதைச்சா? எங்கிட்டிருந்து வந்துச்சு களை? களைக்கு ஏது விதை? பூமியும் பழப்பும் ஒன்று தான் போல இருக்கு. நன்மையைத்தான் விதைக்கிறோம், கூடவே தீமையும் முளைக்குது.
தென்னை விதைச்சவன் தென்னையை மட்டுமே அறுக்கிறதில்ல, களையையும் சேர்த்துதான். விதைச்சு முளைக்கிறது மதி, விதைக்காம முளைக்கிறது விதி. களையை கொத்தெடுத்து சுரண்டு எரிகிற மாதிரி விதியை மதியால் வெல்லலாமா இல்லையா பாப்போம். செயிச்சா சந்தோஷம், தோத்தா அனுபவம், பார்த்துருவோம். கார்த்திகை மாதம் ஏச்சாலும் களையெடுப்பு மழை ஏக்காதப்பா. ஊரில் சொல்லி அலையுதுக பெருசுக. 70-80 வருஷமா ஆகாயத்தையும் பூமியையும் பார்த்து பார்த்து பழகுன கண்ணுக போய் சொல்லுமா? பூவாளி மாதிரி சிந்தி செதறி விழுந்துருச்சு புரட்டாசி மழை. தூர் நினைய இல்லாட்டியும் வேர் நினைய. தோளில் கொத்து வச்சு தூக்குச்சட்டி கையில் பிடிச்சி தலையில் முண்டு போட்டு ஊற வச்ச கம்பரிசியோ சாம அரிசியோ வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு ஊற மெண்டுக்கிட்டு திசைக்கு 50-60 ஆளா போறாக பொம்பளை ஆளுக. அப்போ ஊருக்குள்ள காடு கரைகளில் ஊடுருவி வாரானுங்க கட்டையன் ஆளுக. ஏ மாயக்கா, களையெடுக்க உனக்கு சம்பளம் எம்பிட்டு? 60 ரூபா. களையெடுக்காம இருக்க சம்பளம் 3/4 ரூபா. போகாத கருவாச்சி காட்டுக்கு, உன் ஆளுகளையும் போக விடாத. மாயக்கா விலை போயிட்டா. இந்த பாரு முண்டியம்மா, கருவாச்சி காட்டுக்கு களையெடுக்க போறதா இருந்தா போ. அப்புறம் எங்க காட்டுக்கோ எங்க பங்காளிக காட்டுக்கோ ஆயுசு பரியந்தம் வேலைக்கு கூப்பிட மாட்டோம். யோசிச்சுக்கம்மா, 3 குறுக்க முக்கியமா, 30 குறுக்க முக்கியமா? முண்டியம்மா மிரண்டு போனா. பணம் பயம் ரெண்டுக்கும் தானே விவரம் அறியாத மக்க பணிஞ்சு பாழா போறது. விடிய புலம்பல்ல கூடிட்டா பெரிய முக்கி. களை எடுக்க நாதி இல்லையே, என் காடு போச்சே, விதைச்சது போச்சே. மகளை மாடாக்கி வம்பாடுபட்டு உழுத காடு முழிச்சிருக்க முழிய தோண்டின மாதிரி மூளியா போயிரும் போல இருக்கே. ஏண்டி கருவாச்சி, என்னைக்கே இல்லாத உறக்க இன்னைக்கு என்னாடி, எங்க இருக்கவ? சுத்தியும் முத்தியும் பார்த்து மகளை காணோமேன்னு நெஞ்சில் அடிச்சு நிமிந்து பார்த்தா கையில கொத்தோட காலில் செம்மண்ணோட கிறங்கி கிறு கிறுத்து வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள வர்றா கருவாச்சி. கவலைப்படாதாத்தா, களை வெட்டியாச்சு. பாதகத்தி மகளே, என்னாடி சொல்ற? சுப்லாபுரம் ஆளுகளுக்கு சொல்லிவிட்டு 4 ரூபா எச்சா கொடுத்து நிலா வெளிச்சத்தில் விடிய விடிய களையெடுத்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வாரேன். துட்டு பசுமாட்டு சாணியை குமிச்சு குமிச்சு 7 ரூபாய்க்கு வச்சிருந்தேன்ல, அது ஆமையன் கிழவனுக்கு 4 ரூபாய்க்கு வித்தேன். யாத்தே, நீ பொழைச்சாலும் பொழைச்சிருவ போல இருக்கே. மகம் மேலே விழுந்து கட்டி பிடிச்சு ஆசை தீர அழுது பித்தேறி போன பெரிய முக்கி. அடுப்பு சாம்பலை அள்ளி தள்ளி பல்லு விளக்க போன கருவாச்சி. 1 மாசமா ஒரே யோசனை பெரிய முக்கிக்கு. எப்படி பிழைக்க போறா என் மக இந்த ஊர்ல? உழவு காட்டுல ஏற மறிக்கிறான், களை எடுக்க விடுறான்ல, நெஞ்சில வம்மம் வச்சு அலையிறான். இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கானோ? எத்தனை நாளைக்குத்தான் ஓடி வரும் முதலக்கம்பட்டி சொந்தங்க? எத்தனை முறைதான் நியாயம் கேட்டு கொடுப்பாக உள்ளூர் ஆளுக? என் கண்ணுள்ள காலை வரைக்கும் என் மக மேல துரும்பு விழுக விடமாட்டேன். நான் மண்டையக்கிண்டே போட்டுட்டா எப்படி தப்பிக்கும் புலிக அலையிற ஊர்ல பொட்டையாட்டங்குட்டி? இப்படி பல மாதிரி யோசிச்சு ஊர் பெருசுகளை கலந்து ஒரு முடிவுக்கு வந்து சாவடிப்பட்டிக்கு ஆள் சொல்லி விட்டுட்டா பெரிய மூக்கி. பின்னந்தி வெயில், 3 ஆம்பளைக 2 பொம்பளை, ஆக மொத்தம் 5 ஆளுக வாராக சொக்கத்தேவம்பட்டி எல்லையில நல்ல காரியத்துக்கு ஒத்தப்பட எண்ணிக்கையில போகணுங்கிறது ஊர் ஆசாரம். வெள்ளகிஞ்சொல்லையுமா கழுத்துல சுத்தின அங்கவஸ்திரம் காத்துல பறக்க விலங்க மாதிரி விரல்கள்ல மோதிரம் போட்டு கருப்பு வெள்ள மீசையை முறுக்கி மேலேத்தி விட்டு முன்ன நடந்து வராரு பாருங்க, அவருதான் சாவடிப்பட்டி விட்டி. மீச நிறைச்சாலும் இளந்தாரி உடம்பு. அந்த வட்டாரத்திலேயே ஏறு கையான ஆளு. நிலம் பொலம் தோப்பு துறவு சொந்த கிடனு தாறுமாறான சொத்து. 2 வருஷமாச்சு பொண்டாட்டி செத்து. ஒரே மகளை குள்ளப்புறத்துல கட்டி கொடுத்துட்டாரு. ஒரு பள்ளிக்கூட வாத்தியா இருக்கு. பய ஒரே பய. பிறவியிலேயே புத்தி மாறாட்டமானவன். சங்கிலி கட்டி சாப்பாடு போடுறாங்க வீட்டில். பூவு பழம் தேங்காய் வச்ச மஞ்சப்பைய கையில் பிடிச்சி வாரவர் அவர் தங்கச்சி புருஷன். ஐயா மேலே விழுந்தது போக மிச்ச நிழல் நிலத்தில் விழுந்தாலும் விழுகலாமே தவிர தன் மேலே விழுந்துடக்கூடாதுன்னு தள்ளி கொடைப்பிடிச்சி வாரான் பாருங்க அவன் வேலைக்காரன். கிழவி விட்டிக்கு நல்லத்தா. முளகாப்பழ நிறத்தில் பட்டுச்சில கட்டி வாரவ விட்டி தங்கச்சி. வாங்கப்பா வாங்க வாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பரபரப்பாகி போன பெரிய முக்கி. ஓட்டில் மணலை போட்டு கடலை வறுத்துக்கிட்டு இருந்த கருவாச்சிக்கு வந்தவங்க யாரு எதுக்கு வந்திருக்காக ஒரு விவரமும் தெரியலை. மத்தியானத்திலிருந்தே அவள் நல்ல சீலை கட்ட சொன்ன ஆத்தா. அவன் முந்தானையை இவ மூஞ்சியில் போட்டு அழுத்தி அழுத்தி எண்ணெய் தொடச்சா. கட்ட சீப்பு வச்சு சீவி வாரி விட்டா. போடி போய் பொட்டு வச்சுக்கன்னு தள்ளி விட்டா. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஆத்தா ஏன் இந்த அழிச்சாட்டியம் பண்ணுறா? எரிச்சலாக இருந்துச்சு கருவாச்சிக்கு. மிச்சரையும் அதிரசத்தையும் பிரித்து தனித்தனி ஏனம் சரியாக வாய்க்காம ஒரே கும்பாவில் 2 போட்டு கொட்டி, போடி போ, சொந்தக்காரங்களுக்கு நீயே போய் குடுடின்னு ஏவி விடுறா மகளை. அவங்க ஆளுக்கு ஒரு கை மிச்சர் அள்ளி 4 அதிரசம் 7 பேருக்கு வராதுங்கிற கணக்கில் ஆளுக்கு பாதி கிள்ளி கருவாச்சியை வச்ச கண் வாங்காமல் பார்க்குறாங்க.
பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கை கழுவ கூடாதுங்கிற சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு துண்டு வேட்டி சீலையில தொடச்சுக்கிறாக பலகாரம் தண்ட கைய. கருவாச்சி பின்னாலேயே போய் அவன் முதுகுக்கு பின்னால உட்காந்த விட்டி தங்கச்சி மஞ்சள் பையிலிருந்த மல்லிகைப்பூவை எடுத்து கருவாச்சி தலையில வைக்கிறா. பூ வைக்கிற சாக்கில குடுமைய ஒரு இழு இழுக்கிறா. யாத்தே, நான் கருவாச்சி. ஒட்டு முடியல, நெச முடிதான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டா விட்டி தங்கச்சி. ஊமை இல்லை, பேச்சும் வருதுன்னு உறுதி பண்ணிக்கிட்டா. உட்காந்த இடத்துலயே அவ தரம் தண்டி நிறம் உயரம் காதல கிடந்த தண்டட்டி எல்லாத்தையும் எட போட்டவ அவ கழுத்தை பார்த்ததும் மலார்னு எந்திரிச்சு பதறி போய் ஓடி வந்தா. அண்ணங்கிட்ட போய் காது கடிக்கிறா. என்ன தாலி கட்டி அலையிறவளையா பொண்ணு பார்க்க வந்த? அதுக்கென்ன தங்கச்சி, நான் என்ன புது மாப்பிள்ளையா? இந்த வீட்டு மாடு கயிறோட நிக்குது, நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போறப்ப புடிகயிறை மாத்திட்டா போச்சு. அப்பதான் தெரியுது கருவாச்சிக்கு இது ஆத்தா நடத்துற கூத்துன்னு. தாழ்வாரத்தை விட்டு திண்ணைக்கு விறுவிறுன்னு நடந்து வந்தா. நீங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்கத்தான் தாயி. உன்னிய பெரியவங்களா வந்திருக்கீங்களே, மாப்பிள்ள வரலையா? இவர் தான் மாப்பிள்ள. கழுத்துல தாலி இருக்கே, பரவாயில்லையா? தெரிஞ்ச கதை தானே, பரவாயில்ல. கழுத்துல தாலி இருந்தா பரவாயில்லன்னு சொல்றீங்களே, வயித்துல புள்ள இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? வந்தவர்களுக்கு மூச்சு பேச்சு நின்னு போச்சு. அலறி அடிச்சு எந்திரிச்சு பெரிய முக்கி கத்துறா. என்னாடி சொல்ற, குடிகெடுக்க வந்தவளே? தணிஞ்ச குரல்ல கருவாச்சி சொல்றா. ஆத்தா, நான் முழுகாம இருக்கேன் 3 மாசம். அத்தியாயம் 9. அடி மேல அடி விழுந்த வீட்டில் இடி மேல இடி விழுந்த மாதிரி ஆகி போச்சு கருவாச்சி பொழப்பு. நல்லதுன்னு நினைச்சு நல்ல மனசோடு எடுத்த முடிவு கெடுதல்ல போய் முடியுது. தாமரை பூ இருக்கே, அது தண்ணியில தான் பிறக்குது. எந்த தண்ணியில பிறந்துச்சோ அதே தண்ணியில தான் கடைசியா அது அழுகி மிதக்குது. தாமரை முட்டை சூரியன் தான் தொட்டு திறந்து விடுது. எந்த சூரியன் தொட்டு மலர்த்தி விட்டுச்சோ அதே சூரிய வெப்பத்துல தான் அது காஞ்சு கருகி சருகா போகுதுன்னு புலவன் அருக கவி கட்டுவாக. அந்த கவிக்கு சாட்சி கருவாச்சி. சொந்தத்துல வாழணும்னு ஆசைப்பட்டா, அதே சொந்தம் தான் அவ வாழ்க்கையை புடுங்கிட்டு வகுத்துல கொடுத்து அனுப்பியிருக்கு. பாறையில மழை பெஞ்சா பேஞ்ச மழை தெரிச்சோடும், பாறை அப்படியே நிக்குமா இல்லையா? கருவாச்சி நிக்கிறா கல்லு பாறை மாதிரி. பெரிய முக்கி சிதறி உடஞ்சு போனா மழை தண்ணி மாதிரி. பிழிஞ்சு ஓஞ்சு போன ஆரஞ்சு பழத்தை போல அழுது காஞ்சு போனா பெரிய முக்கி. நின்ற மொழி நின்ற மேனைக்கு நெஞ்சு பிடிச்சி உட்காந்தவதான். முனகிக்கிட்ட இருக்காளே தவிர முழு பேச்சு பேசுறாள்ல. பொண்ணு பார்க்க வந்தவங்க குடிக்காம போன கடுங்காப்பி கிடந்துச்சு அடுப்புல. கருவாச்சி அதை ஊத்தி ஆத்தி கொடுக்குறா. முறை எடுத்து விசிறி விடுறா. ஒரு உணர்ச்சியும் இல்லை. நதி மூலம் வத்தி போயிருச்சு போல இருக்கு கண்ணீருக்கு. வீட்டில் 3 மாசமா முட்டுச்சீல விழலங்கிற சங்கதியை அப்பத்தான் நினைச்சு பார்க்குற பெரிய முக்கி. ஏ சாமி, பொசக்கிட்ட சாமி, என் பொழப்ப கெடுத்த சாமி, மஞ்சப்பூவை காமிச்சு என் நெஞ்சில குத்துன சாமி, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? என்னையும் என் பிள்ளையையும் இந்த பாடுபடுத்துற? ஒரே ஒரு பாவம் பண்ணேன், என் பிள்ளைக்கு கல்யாணங்கிற பாவம். அந்த பாவத்தை தீக்கத்தான் அத்து விட்டேன். அத்து விட்ட பாவம் என் மக வகுத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணுவ வெவன்னு வக்கனை காட்டுதே, என்ன நியாயம்? அந்த பாவத்தை கருவிலேயே வச்சு வளர்க்கவா இல்லை அழிக்கவா? ராத்திரியோட ராத்திரியா பெரிய முக்கி ஓடி வந்து விவரம் சொல்லவும் பேச்சே வரல பெருசுகளுக்கு. பெருமூச்சு விடுறாக, தலைய தலைய ஆற்றாக, மீசையும் சேர்த்து உதடு கடிக்கிறாக. என்னத்தை சொல்லதாயி, ஏதோ வாய் தகுறாரு. கட்டையும் கூட கோச்சுக்கிட்டு வந்து உங்கூட இருக்கா கருவாச்சி, இன்னும் அவளுக்குள்ள ஒரு தொடுசு இருக்குன்னா கருவ கலைக்கு யோசனை வராது. பிரிஞ்ச புருஷம் பொண்டாட்டி பிள்ளை பிறந்தா ஒன்று கூடிடுவாங்கன்னா கலைக்காம விடலாம் கருவை. இப்போ ரெண்டு பேருக்கும் துப்புரவா ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. பிள்ளை பெற்று ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறதும் இல்லை. இவ்வளோ சின்ன பிள்ளை, நாளை பின்ன வயசு இருக்கு, வாழ்வு இருக்கு. இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு ஒருத்தன் கையில் அவளை பிடிச்சி கொடுக்குறப்ப பசுவும் கண்டுமா இருந்தா பார்க்குறவ என்ன நினைப்பான்? கண்ணில் கண்ட உசுறு நல்லா இருக்கணும். அதனால கண்ணில் காணாத உசுறு அழிஞ்சா தப்பு இல்லை, அழிச்சிரு. அவள் நினைச்சதையே ஊர் பெருசுகளும் சொல்லவும் இன்னொரு கும்பிடும் சேர்த்து போட்டு எந்திரிச்சிட்டா பெரிய மூக்கி. தள்ளி போடப்படாது, நாளைக்கே கலச்சிரணும் கருவாச்சி கருவை. பாவம் கத்தாளம் காட்டுக்குள்ள பூத்த ஆவாரம் போவு கருவாச்சி. நாக்கில் போட்டா கரைஞ்சு போற பஞ்சு மிட்டாய் மாதிரி லேசான மனசு. ரொம்ப நாளைக்கு முன்ன ஒரு சம்பவம். அழுக்கு துணிகளை அள்ளி கொடம் நிறைய திணிச்சுக்கிட்டு குளத்துக்கு துவைக்க போனா. விடிய கரையில போய் நின்னவ தான். ஒரு துணியும் துவைக்காம வெயிலேற வீடு வந்துட்டா. கேட்டா சொல்றா, தன்னை மறந்து தண்ணி உறங்குது, எப்படி எழுப்ப? ஒரு நாள் கழுத்து கடுக்க சோளம் சுமந்து போய்கிட்டு இருந்தவ கத்தாழம் புதர கண்டதும் நின்றது நிக்க நின்றுட்டா. மயில் தோகை விரிச்சா சுருட்டி வச்சிருமா இல்லையா? எங்க கத்தாழையும் தான் தோகை விரிச்சிருக்கு. விரிச்ச பிறகு என்னைக்காச்சும் சுருட்டி வச்சிருக்கா?
விட்ட கத்தாழைய கல்யாணமே பண்ணிக்கிருவா போல இருக்கேன்னு சிரிச்சு விழுந்து போனாக கூட போன ஆளுக. பசுமாடு கண்டு போடுறத பார்த்துருக்கா, ஆடு குட்டி போடுறத பார்த்துருக்கா, கோழி முட்டை போடுறத கூட பார்த்துருக்கா. ஆனால் ரொம்ப நாளாக அவ இருதய கூட்டில் கட்டி வச்சிருக்கிற ஆசைய ரெண்டு இருக்கு. மீன் குஞ்சு பொறிச்சு வெளியேறத பாத்திரணும், பாம்பு சட்டை உரிக்கிறத பாத்திரணும். ஆனால் இந்த கேடுகட்ட காலத்துக்கு ஆசை கருவாச்சி கருக்கலைஞ்சு வர்றத பாத்திரணும். பைத்தியச்சி ரங்கம்மா பெரிய கெட்டிக்காரி, நாயக்கமாரி பொம்பளை, தாட்டியமானவ. பேருகாலம் பார்க்கறதுலேருந்து நகைச்சுத்திக்கு மருந்து கட்டுறது வரைக்கும் அவளை அடிக்க ஆள் இல்லை எட்டூரில். வைத்தியமும் பாப்பா, களக்கண்ணிக்கும் போவா. யார் கூப்பிட்டாலும் ஊரு ஊருக்கு போய் ஒப்பு சொல்லி அழுது அழுகாச்சிக்கு அரிசி பொறுப்பு வாங்கிட்டு வீடு வந்துடுவா. குருவி மாதிரி ஒரே கூட்டில் இருந்தால் பொழப்பு நடக்காது, பாம்பு மாதிரி பல பொந்துகள்லையும் குடியிருந்து பழகணும்னு தத்துவம் வேற வச்சிருக்கா. மனுஷனுக்கு மண்டை புற வலிச்சா பொறுத்துக்கிறலாம், ஒரு பக்கமாக வலிக்கும் பாருங்க ஒத்த தலைவலி, உசுறு போய் உசுறு வரும். வட்டிக்கு சொத்தெழுதி வாங்கினவனுக்கு கூட வரப்படாது அது. பிடிய மண்டையில் குத்தி வெயில் ஏற ஏற வலியும் ஏறும் பாருங்க, மண்டை எடுத்த துண்டா வச்சிடலான்னு தோணும். அதுக்கும் ஒரு மருந்து வச்சிருக்கா ரங்கம்மா. புருஷன் பேர் சொல்லாத பொம்பளைய மாதிரி அந்த மருந்து பேரையும் அவ சொல்றதில்ல. வெளிக்கிருக்க போறவ மாதிரி போய் வேலிகளில் படர்ந்திருக்கிற ஒரு குழைய உருவி அது என்ன குழன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி கசக்கிக்கிட்டே வீட்டுக்கு வருவா. தலைவலி தாங்காம அனுத்துற ஆளை படும்பா, இலையை கையிலேயே கசக்கி சார் எடுப்பா. புளிஞ்ச சாரை இடது பக்கம் தலைவலினா வலது காதில் விடுவா, வலது பக்கம் வலினா இடது காதில் விடுவா. இப்படி மூணு நாள் ஊத்துனான்னா மண்டை வலி இருந்துச்சா இல்லை மண்டையே இருந்துச்சான்னு சந்தேகம் வந்துடும் சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கு. மூட்டு வலிக்கு அவ கண்ட மருந்து இருக்கே, வெள்ளக்காரனும் கண்டுபிடிக்க முடியாத வித்தேன்னு சொல்கிறாங்க ஊர் தேசத்தில். படுத்த படுக்கையை கடந்தாரு கண்டபனூர் சமீந்தாரு. கடுங்கொண்ட மூட்டு வலி, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகவும் மூணு பேர் வேணும், பண்ணாத வைத்தியம் இல்லை. மயில் கழுத்து எண்ணெயிலிருந்து யானை சாணி வச்சு கட்டி பார்த்தோம், வலி குறையல. ரங்கம்மா வீடு தேடி வந்து கடைசியாக சொன்னாரு கண்டமனூர் கணக்கு பிள்ளை, நாளே நாளில் ரங்கம்மா செஞ்சாயா ஒரு மருந்து. வெள்ளிருக்கம் பூவு, கத்திரி மஞ்சள், கருஞ்சீரகம், கருமுளகு, பச்சை கற்பூரம் அஞ்சையும் அம்மியில் வச்சு நச நசன்னு நசுக்கி பூ போல பொடி பண்ணி அதை ஒருபடி நல்லெண்ணெயில் போட்டு மூணு நாள் ஊற வச்சா. நாலா நாள் எடுத்து அடுப்பு கூட்டி புளிய விறகரிச்சு ஒருபடி நல்லெண்ணெயை அரைப்படியாக சுண்ட வச்சா. சமீந்தார் மூட்டில் மூணு நாள் தடவி விட்டு கரம்ப மண்ணை போட்டு கழுவி விட்டா பாருங்க, விடிய வேட்டைக்கு போகலாங்கிற அளவுக்கு சமீந்தார் வலி ஊற விட்டே ஓடிப்போச்சு. ரங்கம்மா மேலே காதலாக்கி கசஞ்சு போனார் சமீந்தார். அப்பாவ விடல புள்ள, பொம்பளைக்கு பொம்பளையே ஆசைப்படுற அழகு, தொட்ட சுகம் வேற ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவ கையால் தடவி விட்ட இடத்த தன் கையால் தடவிக்கிட்டே சமீந்தார் கேட்குறாரு, என்ன வேணும் கேளு தாரேன், வருஷ நாட்டு காடு வேணுமா, பெரிய குளம் தோப்பு வேணுமா, பாளையத்து நஞ்ச வேணுமா, இல்லை என் இடப்பக்க இடம் வேணுமா? இல்லை சாமி, என் வைத்திய கூலி காலே அரைக்க அருவாதான், அதை மட்டும் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஓடியே வந்துட்டா ஓடி. மான நியாயத்துக்கு கட்டுப்பட்டவ ரங்கம்மா. பெரிய மூக்கி வந்து கலைச்சு விட்டு கருவாச்சி கருவன்னு சொன்னதும் இது சரியா தப்பான்னு தெரியலையே ஆத்தான்னு நெஞ்சில் கையை வச்சு அழுத்தி கவுத்து போட்ட குத்துச்சட்டி மாதிரி குத்த வச்சு உட்காந்து போனா ரங்கம்மா. ரெண்டு பக்க நியாயத்தையும் அவள் உறுத்தியாகவே பேசி பேசி கடைசியாக முடிவெடுத்தா. உசுறு அழிக்கிறது பாவம்தான், ஆனால் இது பாவத்தில் பிறந்த உசுறு, அழிச்சா பாவமில்லை. அவளுக்கேற்ற நியாயத்துக்கு வந்துட்டா. ஒரு பப்பாளி பழம் வாங்கி தோல் சீவி கனி எடுத்து அதை தண்ணி ஊற்றி பிணைஞ்சு பிணைஞ்சு கூழ் பதமாக்கி அதில் அரை வீச சீனியும் போட்டு அடித்து கையில் கொடுத்துட்டா ரங்கம்மா. இந்த அத்தா பெரிய மூக்கி, கருவை கலைக்க கருவாச்சி ஒத்துக்கிருவாளா? மூணு மாதம் சொல்லாமல் மூடி வச்சவளாச்சே, மருந்து கொடுக்கறது ஏம்பாடு, குடிக்க வைக்கிறது ஓம்பாடு, கொடுத்து பாரு மூணே நாளில் தீட்டு வந்துடும், சக்கம்மா மேலே சத்தியம், மருந்துன்னு சொல்லி கொடுத்தா பெரிய மூக்கி. நம்ம நல்லதுக்குத்தானே ஆத்தா கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் கடகடன்னு குடிச்சிட்டா கருவாச்சி. ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, கொடுத்த மருந்து வேலைக்காகலை, சீலை நனையலை. பப்பாளி பழத்தையும் திண்டுபுட்டு கருவை கெட்டியாக பிடிச்சி படுத்து கிடக்கு ஒரு அசையாத ஆத்மா. ரெண்டு ரெண்டரை மாத கரு வரைக்கும் தான் பப்பாளி சாத்தியப்படும், அதுக்கங்கிட்டு அதுக்கு அதிகாரம் இல்லை, வேற மருந்து இருக்கு. இப்படித்தான் எண்டப்புளி ராசமாக இருக்க புருஷன் செத்து போனால் பாம்பு கடிச்சு கலைக்க வேண்டியதா போச்சு. கருப்பு எள்ளு வறுத்து கருப்பட்டி போட்டு இடித்து வெறும் வயத்தில் தின்ன கொடுக்க மூணா நாளே பேருகால வலி மாதிரி குத்தி குடைய ஆளை விடுங்கன்னு வெளியே வந்து விழுந்துருச்சு பிறல் தண்டி பிண்டம். உடம்புல ரத்த சத்து உள்ள பொம்பளைகளுக்கு தான் மேற்சொன்ன ரெண்டு மருந்தும் கேட்கும். கருவாச்சி ரத்த சத்த பொம்பளையா இருக்கா, அதுக்குண்டான மருந்து என்னான்னு யோசிச்சா வைத்தியச்சி. கச்சேந்திர இலைன்னு ஒன்று கிடக்கும் காடுகளில்,
கசப்புனா கசப்பு, வாயில வைக்க முடியாத கசப்பு. ஒரு இலைய மின்னு தின்னாலே வாய் வழியா வெளியே வந்து விழுந்துரும் குடலு. அந்த இலைய மடி நிறைய கொண்டாந்தா ரங்கம்மா. உரல்ல போட்டு இடிச்சா, சாறு எடுத்தா, கால் சொம்பு சாருக்கு அரைபீச கருப்பட்டி போட்டா, அடுப்பு கூட்டி கொதிக்க வச்சா, இறக்கிய ஆற வச்சா, கசாயம்னு சொல்லி விடிய வெறும் வயித்துல குடிக்க வச்சிட்டா. பாதியை குடிச்சிட்டு பாதியை துப்பிட்டு படுத்துக்கிட்டா கருவாச்சி. உள்ள யானை குட்டியே இருந்தாலும் மூணே நாள்ல முழுசா வெளியே வந்துடும் சொல்லி நாலு நாளாகியும் ஒன்னும் நடக்கல. ஒரு பொட்டு தீட்டு இல்ல. ரங்கம்மா மிரண்டு போனா. அவ ஆயுசுல இப்படி ஆனதில்ல. வைத்திய சாஸ்திரத்துக்கே விரோதமா இருக்குடியாத்தா இந்த விவகாரம். கருவாச்சி வகுத்துக்குள்ள பிண்டோங்கிற பேர்ல ஒரு பிசாசு படுத்திருக்குடின்னு ரங்கம்மா புலம்ப, பத்து குரடு போட்டாகிலும் இருக்கிற கருவை எடுத்து விட்டு தாயின்னு பதறி சொல்ற பெரிய முக்கி. கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆனா கருவாச்சி உசுருக்கு உறுதி சொல்ல மாட்டேன். ரங்கம்மாவோட ரெண்டு கையையும் இழுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு கருவை கலைச்சு மகளை காப்பாத்தன்னு கெஞ்சுறா பெரிய முக்கி. அவ நெஞ்சில இருந்த ரெண்டு கையையும் இழுத்து தலைக்கு மேல வச்சு சாமியை கும்பிட்டு, இரு வாரேன்னு வெளியே போறா ரங்கம்மா. ஒரு சிரட்டையை எடுத்தா, அதுல பாதி சிரட்டைக்கு வெள்ளருக்கம் பால புடிச்சா, மல்ல துணி மாதிரி மெல்லுசா இருக்கிற வெள்ள துணி கிழிச்சா, வெள்ளருக்கம் பால்ல அந்த வெள்ள துணிய ஊற போட்டா, பச்சை இருக்கலையில மஞ்சள் புத்து ஓடுமே நரம்பு அதுல ரெண்டு எடுத்தா, அந்த ரெண்டு ஈக்கிக்கு மத்தியில வெள்ள துணியை திரிச்சு செருகினா, இதை இப்படியே ஆடாம அசங்காம அந்த ஜீவதுவாரத்துல செருகி விட்டுட்டா மூணே நாள்ல வெந்து வெளியே வந்து விழுந்துரும் எப்பேற்பட்ட கருவம். இதை வச்சு விடவும் பொறுமை வேணும், மூணு நாளும் வச்சுக்கிறவும் பொறுமை வேணும். எக்கு தப்பா இந்த திரி எகிரி கருவுக்குள்ள சிக்கிக்கிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் கருவாச்சிய கண்ணில் பார்க்க முடியாது சொல்லிவிட்டேன். ஊர் உறங்கி ஒடுங்க மகளை எழுப்புனா பெரிய முக்கி. மகளே மாட்டேன்னு சொல்லாத, இதை வச்சு விடுறேன் வச்சுக்க. இது என்னாத்தா எதுக்கு? எல்லாம் ஒரு நல்லதுக்கு. படீர்னு ஒரு மின்னல் மூளையில மின்ன எல்லாம் விளங்கி போச்சு கருவாச்சிக்கு. ஏன் அத்தா கலைக்க பார்க்குற? அந்த பாவி பைய மாதிரி ஒரு பிள்ளை இந்த வீட்டில் வந்து பிறக்கணுமா? ஏ என்ன மாதிரி ஒரு பிள்ளை இந்த வீட்டில் வந்து பிறக்கப்படாதா? நீ பிறப்போற சீவன் நான் பெத்த சீவனை அழிச்சிருமோன்னு மனசு வேகுதடி மகளே. ஆத்தா சொல்றேன் கேளு, அந்த பாவத்தை அழிச்சு விட்டுரு. உசுரே போனாலும் அழிக்க மாட்டேன். ஏன் வயிறு ஏன் கரு, நானே சுமக்கிறேன் நானே பெத்துக்கிறேன். இதுல கடவுளே குறுக்க வந்தாலும் கருவாச்சி மாறமாட்டா. ஆத்தா கையில வச்சிருந்த குச்சியை இடது கையில புடுங்கி எரிஞ்சா பாருங்க, பாலுக்கு தண்ணல் காஞ்சிக்கிட்டு இருந்த அடுப்புல விழுந்து சடசடன்னு எரிஞ்சு சாம்பலா போச்சு வெள்ளருக்கம் துணி. அத்தியாயம் 10. எல கொன்னவாயா, ஏற்கனவே உங்க வீட்டுல ஒரு பசுமாடு கண்டு போட்டிருக்கு, இன்னொரு பசு இப்ப சென்னையா இருக்காம்ல, எப்படா ஈத்தெடுக்க போகுது? மாடு மேய்க்க போன காட்டுல கொன்னவாய வாய கிண்டி லந்து லகல பண்றாங்க புரணியவே பொழுதுபோக்க வச்சிருக்கிற சக மாட்டுக்காரங்க. அந்த கேள்வியில் இருக்கிற பொடிய கூட புரிஞ்சுக்கிறாத இந்த விவரங்கிட்ட வெள்ளந்தி பைய, எங்க வீட்டுல ஒரே ஒரு பசுதான் இருக்கு, எங்க சி சி சின்னாத்தாதான் முக்கி நிக்கிறான். ஏ நிறுத்துறா சின்னாத்தா, மா 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 மாசமா இருக்கான்னு நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கருவாச்சி பேருகாலமாகி பிள்ளை பெத்து தொட்டில் போட்டு தூங்கியும் போவா. பொதுவா கிண்டல் அடிக்க கிள்ளி விளையாட முன்ன விட்டு பின்ன பேச முடிஞ்சா அள்ளையில குத்தி அழுக விட தன்னை விட தாழ்வான ஒரு பிறவி தேடுது ஒவ்வொரு மனுச மனசும். அந்த ஊர்ல எல்லாருக்குமா அப்படி வாய்ச்ச ஒரு சீவராசி கொன்னவாயன். ஊர்ல அவனை அப்படி நினைக்க காரணம் இருக்கு, அவன் சம்பந்தப்பட்டு ரெண்டு மூணு கூத்து நடந்து போச்சு ஊர்ல. வளைவுக்கார சுப்பஞ்செட்டியாருக்கு ரெண்டு பெண் மக்க. இப்ப இருக்கிறவ இளையவ பவளம், கல்யாணமாகி போனவ கனகாம்பரம். அவ கல்யாணத்துலதான் நடந்துச்சு கொன்னவாயன் கூத்து. சில்லறையா சேர்த்து வச்சு கடனை உடனே வாங்கி மூத்தவளை கரை சேர்க்கிறாரு சுப்பஞ்செட்டியாரு. அவ காது கழுத்துல ஒன்னு ரெண்டு தங்கத்தை ஒட்ட வச்சது போக விரல்ல வைர மோதிரம் போட்டாத்தான் அவ கழுத்துல தாலி ஏறும்னு தலைகீழா நிக்கிறான் மாப்பிள்ள. தேனிக்கு தெக்க பழனிச்செட்டிப்பட்டிக்காரன் அவன். கண்ணாடி விக்கிறாளு தங்கம் வாங்குறதுன்னு லேசா, வைர மோதிரம் மட்டும் பாக்கி வச்சுட்டு இந்தா இந்தான்னு இழுத்து பிடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாரு சுப்பஞ்செட்டியாரு. அடுத்த சனிக்கிழமை பொண்ணு வீட்டுல நிச்சயதார்த்தம், ஞாயிற்றுக்கிழமை பழனிச்செட்டிப்பட்டி மாப்பிள்ள வீட்டுல கல்யாணம். சொந்த பந்தங்களை சனிக்கிழமை பொழுசாய நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கையோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அனுப்பிட்டா ஒரு நேர சாப்பாட்டோட கதை முடிஞ்சு போகுங்கிறது சுப்பஞ்செட்டி கணக்கு. கொன்னவாயனை கூப்பிட்டாரு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிட. வாடா ஐயா, கொன்னவாயா, அடுத்த சனிக்கிழமை சாயங்காலம் நிச்சயம், ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணம். சுப்பஞ்செட்டி சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துடுறாசான்னு
லட்சுமிபுரம், புதுப்பட்டி, வடுகப்பட்டி, கெண்டம்புளி புதுப்பட்டி, கருவாட்டு நாயக்கம்பட்டி, தேவதானப்பட்டி, தெப்பம்பட்டி, குச்சனூர்னு ஏழூர் பேரும் ஆளும் சொல்லி கை நிறைய சில்லறை அள்ளி வலது கையிலிருந்து இடது கைக்கு ஒன்னொன்னா போட்டு எண்ணி ரெண்டு கையும் புடிடான்னு அவங்க கையில் போடும்போது மறுபடியும் எண்ணி கார் செலவு கை செலவு ரெண்டுக்கும் கணக்கும் சொல்லி சட்டுன்னு போயிட்டு வாடா என் சல்லிக்கட்டு காலன்னு ஒரு நல்ல வார்த்தையை லஞ்சமாகவும் கொடுத்து நாலா திசைக்கும் அனுப்பி வச்சாரு கொன்னவாயன. சனிக்கிழமை நிச்சயம், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு சொல்லிக்கிட்டே போன பய வழியில் வெள்ளரிக்கா வித்த ஒரு கிழவி கிட்ட நின்னான். கால் ரூபாய்க்கு கடை போட்டு அரைக்கா ரூபா லாபம் பார்க்க உட்காந்துருந்த கிழவி இன்னொரு பொம்பளைக்கு யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்தாடி நாலு கோளும் நாலும் செய்யும்னு சும்மாவா சொன்னாக, மக பேர்காலத்துக்கு போறவ நல்ல நாள் பார்த்து போக வேணாமா? சொல்றேன் கேட்டுக்க. திங்கக்கிழமை திரும்ப பயணம், அன்னைக்கு போகாத. செவ்வாயோ வெறுவாயோன்னு சொல்லுவாங்க, செவ்வாயும் வேணாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும் பக, புதன்கிழமை போ. வெள்ளரிக்காயை புலந்து உப்புத்துளையும் மிளகாத்துளையும் அதோட ஆத்மா வரைக்கும் போய் சேரணும்னு அப்பிக்கிட்டு இருந்த கொன்னவாயனுக்கு கிழவி சொன்ன சொல்லல புத்தி மாறி போச்சு. எல்லா ஊர்லயும் பொறுப்பா போய் நின்று பு புதன்கிழமை நிச்சயம், வியாழக்கிழமை கல்யாணம்னு அழுத்தி சொல்லிட்டு வந்துட்டான். புதன்கிழமை சாயங்காலம், மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் குழம்புல மிச்சம் இருந்தா ராத்திரி சோழ கிளிக்கு சரியா போகும் தாயின்னு சுப்பஞ்செட்டியார் சிக்கன பேசிக்கிட்டு இருக்க வீட்டு வாசல்ல வரிசை வரிசையா நிக்கிதுக வண்டிக வந்து வீட்டுல கூடி குமிஞ்சு போச்சு ஒரு நாடகத்துக்கு உண்டான கூட்டம். சிறுசு பெருசு நண்டான் ஜுண்டான் கிழடு கட்டுன்னு வண்டி வண்டியா வந்து இறங்குது ஏழூர் சொந்தம். திடீர்னு வவ்வாலிக கூட்டம் கூட்டமா வீட்டுக்குள்ள வந்து மனுஷன் மூஞ்சியில மாறி மாறி அரைஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி ஆகி போனாரு சுப்பஞ்செட்டியாரு. தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லவும் முடியல, சாப்பாடு ஏற்பாடு பண்ணவும் சக்தி இல்லை. பொதுவா ஊர் ஆளுகளுக்கு ஒரு நல்ல பழக்கம், கல்யாண வீட்டுக்கு போற யாரும் சொந்த வீட்டில் சாப்பிட்டு போறதில்லை. சில பேர் ரெண்டு நேரம் பட்னி கிடந்து வருவாங்க, பொருந்தி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வரலன்னா கல்யாண வீட்டு ஆளுக கோவச்சுக்கிருவாங்களாம். வேற என்ன பண்றது, கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு, போயிட்டு வாங்கன்னு பிடிச்சி தள்ள முடியுமா? இல்லை கல்யாண வீட்டில் கம்மஞ்சோறு போட முடியுமா? விடிய விடிய என்ன செய்யலான்னு அவர் மலைச்சு நிற்க வந்த வண்டி மாட்டுக்கு வைக்கோல் கிடைக்குமான்னு மண்டையை சுரண்டி நிற்கிறான் வண்டிக்காரன். புவாவுக்கே வழி இல்லைங்கிறப்ப பூவு கேட்டாலாம் பொண்டாட்டிங்கிற கதையாகி போச்சு. கல்யாண செலவுக்கு முடிஞ்சு வச்ச காசு அவுத்து அரிசிச்சோறும் பருப்புச்சோறுமா அழுதுகிட்டே போட்டு போட்டு மூணே நாளில் முழுகி போனாரு சுப்பஞ்செட்டியாரு. கொன்னவாயினையும் தேடினாரு, சோறு போடலாம்னு இல்லை கூறு போடலாம்னு, அவன் சிக்கலை. இதே மாதிரி இன்னொரு கூத்தும் ஆகி போச்சு. சல்லிப்பட்டியில கட்டி கொடுத்துருந்தாக காவக்கார சக்கனம் பெரியாத்தா பேத்திய. சல்லிப்பட்டியிலிருந்து சொக்கத்தேவம்பட்டிக்கு மறுவீடு வாரா மாப்பிள்ளை. வண்டி பாதை வழி போனா 4 மைலு, கள்ளிக்காட்டு வழி ஒத்தையடி பாதையில போனா 2.5 மைலு. 1.5 மைல் தூரத்தை மிச்சம் பண்ண ஆசைப்பட்ட பைய புது பொண்டாட்டிய இழுத்தலைஞ்சு போறான் ஐயா முள்ளுக்காட்டு வழி. ஆடி காத்துல பேய் பிடிச்ச ஆடின கருவேல மரத்து முள்ளு ஒன்னு படீர்னு அடிச்சிருச்சு கண்ல. ஆத்தேன்னு அலறி அங்கேயே உட்காந்து போனா. பதறிப்போன புது பொண்டாட்டி கண்ணை பிதுக்குறா, வாய் வச்சு ஊதுரா, முந்தானையை சுருட்டி தன் வாய்க்குள்ள திணிச்சு அந்த கதகதப்புல வெதுவெதுப்பான வேது கொடுக்குறா. ஒன்னும் நடக்கல. மழை பெஞ்சா எலை வழியா ஒரே சீரா ஒழுகுமா இல்லையா அப்படி தண்ணி தண்ணியா ஊத்துது கண்ணு. கொஞ்ச நேரத்துல ஒரு கண்ணு மட்டும் வெத்தல போட்டது மாதிரி செக்க செவேர்னு ஆகி போச்சு. அடிச்ச கருவேல முள்ளு கண்ணுக்குள்ள எங்கேயோ முறிஞ்சு கிடக்கு. ஒத்த கண்ணை பொத்திக்கிட்டே ஊருக்குள்ள வந்த மாப்பிள, மாமியா வீட்டுக்கு இப்படியே போனா மரியாதை இருக்காது, முன்னுக்க நீ போ, பின்னுக்க நான் வாரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா சோளத்தட்டு சுமந்து போய்கிட்டு இருந்த கொன்ன வாயினை நிறுத்தி, இந்த ஊர்ல முள்ளெடுக்கிறவங்க வீடு எதுன்னு கேட்க, வா 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 வாங்க கூட்டிட்டு போறேன்னு ஊர் எல்லையில இருக்கிற வீட்டு திணையில உட்கார வச்சுட்டு போயிட்டான். ஒரு ஈ காக்கா இல்ல அந்த சுத்து வட்டாரத்துல. வீடு குச்சி வீடு, களவு கிளவு போயிருமோங்கிற பயத்துல பாதுகாப்புக்கு நாதாங்கி போட்டு அதுல ஒரு குச்சி வேற செருகி இருக்கு. மதியானம் உக்காந்தவன் தான், பொழுது போய்கிட்டு இருக்கு, ஊத்தெடுத்து ஒழுகுது ஒத்த கண்ணு. வலி வேற, முள்ளெடுக்கிற ஆளுக வரல. அந்த பக்கம் எப்பவாச்சும் கடந்து போற ஆளுக அவனை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கண்ணுல தண்ணி வடியுது, புலம்புறான் வேற. முழுகா பழம் மாதிரி செவந்திருக்கு முழி. சொக்கத்தேவம்பட்டிக்கு வந்தும் குறையலப்பா, சல்லிப்பட்டியில் அடிச்ச சாராயம்னு பேசிக்கிட்டு போறாக தெருவில. இந்தா இந்தான்னு பல்ல கடிச்சு உட்காந்து பார்த்தா பொழுசாய ரெண்டு கழுதைங்க வந்து நிக்குதுக வீட்டு வாசல்ல. யாருப்பா இங்க உட்காந்துருக்கிறது அப்படின்னு கேக்குறா வெளுத்த பொதியோட வீடு திரும்பின வண்ணாறு வீட்டு பொம்பளை. கண்ணுல முள்ளடிச்சிருச்சு, முள்ளெடுக்க உட்காந்துருக்கேன். அதுக்கே இங்க உட்காந்துருக்கீங்க, முள்ளெடுக்கிறவங்க வீடு இதான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போனானே ஒரு பைய. நல்ல கூத்தா இருக்கே,
நாங்கள் வெள்ளாவிக்கு முள்ளெடுக்கிற ஆளுக கண்ணில் முள்ளெடுக்கிறத விட அடுத்த தெருவு. என்னைய வலியோட கொண்டுட்டு போயிட்டான ஒரு கொலகார பாவின்னு கத்துனவன் தான். அதுக்கு பிறகு பொண்டாட்டி பேரு காலத்துக்கு கூட சொக்கத்தேவம்பட்டிக்கு வரல. வாழ்நாள் பூரா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். கொன்னவாயன் கிடைக்கு காவல் காக்க போன கதை ஒரு சோக கதை. தை மாச உழவுக்கு முன்னால காடு கரைகளில் கெடை அமர்த்துறது வழக்கம். 1000 உரம் போட்டாலும் ஆட்டுப்புழுக்கையும் கோமியமும் நிலத்தில் விழுகிற மாதிரி வருமா? கிழக்க ராமநாதபுர சிவகங்கையிலிருந்து 500-1000 ஆடுகளை ஓட்டிக்கிட்டு மேற்க வருவாக கிடையாட்டுக்காரங்க. வேணுங்கிறவங்க 10 நாள் 15 நாள் அவங்கவுங்க நிலத்துல ஆடுகளை அமர்த்திக்கலாம். பகல்ல எங்கிட்டு மேஞ்சாலும் பொழுசாய நிலத்துல கொண்டாந்து அத்தனை ஆடுகளையும் அடைச்சிருவாக கிடையாட்டுக்காரங்க. களவணி பயக யாரும் வந்தா கண்டு சொல்றதுக்கு உள்ளூர்ல குறைஞ்ச கூலிக்கு ஒரு ஆளு வேணும்னு கொன்னவாயனை பேசி அமர்த்திக்கிட்டாக கிடையாட்டுக்காரங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசுவுக்கு தீவனம் வச்சுட்டு ஆட்டுக்கு புல்லள்ளி போட்டுட்டு சம்பளம் வாங்குற வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு மசங்க கிடைக்க வந்து விடியிற வரைக்கும் இருக்கணும். காலை 1.5 ரூபா சம்பளம் மாசத்துக்கு. இவன் வேலைக்கு சேர்ந்த 7ஆம் நாள் கிடையில ஒரு குறும்பாட்டங்குட்டி செத்து போச்சு. கொன்னவாய மசங்க கிடைக்கு போக குறும்பாட்டங்குட்டிய மொத்தமா குழம்பு வச்சு திண்டுபிட்டு சட்டியை கழுவி கவுத்துட்டு இருக்கானுங்க கிடையாட்டக்காரங்க. அவங்க கைவிரல் இடுக்கல இருந்த கொழுப்பு பசையும் குழம்பு மனமும் கொன்னவாயன் குடல்ல இருந்த பசியை குத்தி கிளறுது. கொன்னவாயன் புழுசாய வருவானே, அவனுக்கு ஒரு இத்த எலும்பாச்சும் எடுத்து வைக்கணுமேனு எடுத்து வைக்கல பாவி பயக. அன்னைக்குன்னு கிடைய இவங்கிட்ட விட்டுட்டு அரப்படி தேவம்பட்டிக்கு வள்ளி திருமணம் பார்க்க போயிட்டாங்க எல்லாரும். முன்பனி காலம், ஈரக்குல நடுங்குது ஈரக்காத்துல. அவங்க கூட்டி வச்ச அடுப்புல மிச்சம் இருந்த நெருப்புல செடிசத்தைகளை போட்டு கூத காயிறான் கொன்னவாயன். கவத்து வச்ச சட்டிக்குள்ள இருந்து கழுவியும் போகாத குழம்பு வாசனை மூக்க துளைச்சு நாக்க தூக்குது. திடீர்னு கொன்னவாயனை பிடிச்சிருச்சு கறி வெறி. ஆடுகளுக்கு கொழையறுத்து போடுற வங்கருவாளை எடுத்தான். எந்தெந்த ஆடுக கைக்கு சிக்குதோ அந்தந்த ஆடுகளோட காதுகளை மட்டும் சரக்கு சரக்கு சரக்குன்னு அறுத்தான். சில ஆடுகள்ல 2 காது, சில ஆடுகள்ல 1 காது. கலவரம் பண்ணி ஓடுதுக காதுகளை தரையில போட்ட ஆடுக. கிடைக்குள்ள 5-6 புலிக புகுந்து காது கடிக்கிற மாதிரி அமளி துமளி ஆகுது மந்த. என்னமோ தரையில கடந்த அரச இலைகளை பிறக்கிற மாதிரி கீழே கிடந்த காதுகளை ஒண்ணு விடாம பொறுக்கிறான். கூத காஞ்ச அடுப்புல மொத்தமா போட்டு சுட்டு சுட்டு திங்கிறான். சுரண்டி சுரண்டி திங்கிறான். விடிய விடிய திண்டு பார்த்தோம், 10 காதுகளுக்கு மேல திங்க முடியல. விடிய வந்துட்டாங்க நாடகம் பார்க்க போனவங்க. கத்திக்கிட்டே அலையுதுக காதுக இல்லாத ஆடுக. இந்த கூத்த பார்த்ததும் அவங்களுக்கு அந்த கூத்து மறந்து போச்சு. கிடை உண்டான காலத்திலிருந்து இதுவரைக்கும் இல்லாத சரித்திரமா இருக்கே. கிடைக்குள்ள நரிக புகுந்து காதுகளை கடிச்சு கத்திரிச்சு எடுத்துக்கிட்டு ஓடி போச்சோ? இல்லையே, கடிச்ச மாதிரி இல்லையே, அளந்து அறுத்த மாதிரியெல்லாம் இருக்கு. அப்ப எதிரிய வேலையா இருக்குமோ? இருக்கும். திருப்புவன கிடக்காரங்களுக்கும் நமக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தந்தான். அவங்க வேலையாத்தான் இருக்கும். ஆனா அவங்க ஆடு பிடிக்கிற கூட்டமாச்சே, காதறுக்க மாட்டாங்களே. இப்படி பல தினசா நினைச்சு என்ன நடந்துச்சுன்னு கொன்னவாயனையே கேட்டுருவோம்னு அவனை தேடுனா பழைய கம்பளி பொத்தி பம்மி பம்மி உட்காந்துருக்கான். கிட்ட வர வர ஒரு கருகல் வாசனை வருது. இது என்னடா புதுசா இருக்கு, எங்கிருந்து வருது வாசனைன்னு பார்த்தா அடுப்பு தீக்கங்குகள்ல இருந்து வருது. ஒரு குச்சி எடுத்து சரசரன்னு அடுப்ப கிண்டி பார்த்தா எங்க கதிய பாத்திகளான்னு விடைச்சு கிடக்குதுக கருகி போன காதுக. ஏலே, இது இவஞ்சோலி தாண்டான்னு பதறி போய் திரும்பி பார்த்தா கம்பளியை உதறிட்டு ஓட்டத்தில் கூட்டிட்டான் கொன்னவாயன். அவன் உதறி எரிஞ்ச வேகத்துல அவன் சட்டப்பையிலிருந்து துண்டா ஓடி விழுகுதுக 5-6 காதுக. உன் காதை அறுக்காம விட மாட்டோம் அப்படின்னு அவங்க விரட்ட இவன் ஓட கரட்டு காட்டுல நடக்குது ஓட்ட பந்தயம். விடிச்சு விழுந்த பருத்தி பஞ்சு காத்துல பறந்து போறது மாதிரி போறான் பயன். ஒரு சிங்கம் முயல துரத்துனா சிங்கத்தை விட வேகமா ஓடுமா முயலு. ஏன்னா சிங்க துரத்துறது பசிக்காக, முயல் ஓடுறது உசுருக்காக. பசிக்காக ஓடுறதை விட உசுருக்காக ஓடுற ஓட்டம் வேகம் கொடுக்குமா இல்லையா? கொன்னவாயன் தப்பிச்சு ஓடியே போனான். ஆனாலும் கெடக்காரன் ஒருத்தன் வீசி எறிஞ்ச பாங்கறிவா கொன்னவாயன் காதோரமா உரசிக்கிட்டே போய் விழுந்ததுல எலும்பில்லாத அடி காது ஒரு ஓரமா அந்து போச்சு. அவனுக்கு இடது காதுல இப்பவும் இருக்கிற உச்சம் காதறுத்த ஞாபக சின்னம். இப்படி எல்லா விஷயத்திலையும் அரைக்கணையனா இருந்த கொன்னவாயன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் விவரமா இருந்தான். தைப்பொங்க தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போகலனா கிறுக்கு முத்தி போயிரும் அவனுக்கு. பையில பலகாரம் வாங்குவான், அப்பனுக்கு வேட்டி துண்டு வாங்குவான். அவனுக்கு யார் வீட்டிலையாவது திங்க தர்ற அதிரசம் முறுக்க திங்காம ஒன்னு சேர்ப்பான். கடைசியா சுப்பஞ்செட்டியார் வீட்டுக்கு போய் கைக்கு 7 மேனிக்கு 14 வளைவி வாங்குவான். அதை மட்டும் தனி பையில போட்டு முடிஞ்சு இடுப்புல சுருகிக்கிருவான்.
முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாக. தப்பான பழமொழி அது. முடவன் கொம்புத்தேன் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலாமா? ஆசைப்படுறதுல என்ன தப்பு? அவன் ஆசைப்பட்டுட்டான். கொன்னவாயனுக்கும் ஒரு காதல் இருக்கு. அத்தியாயம் 11. எப்பா கட்டையா, நான் பெத்த நல்ல மகனே, கேட்டியா? மாசமா இருக்காளாம்டா உன் பழைய பொண்டாட்டி. அத்து அனாதி காட்டில் விட்டோம், கழுத்தில் தாலி, வகுத்தில் பிள்ளை. தாலியை கலத்தவும் மாட்டாளாம், கருவை கலைக்கவும் மாட்டாளாம். நாளைக்கு பிள்ளை பெற்று கையில் பிடிச்சிட்டு வந்து, இவன் தாண்டா உன் அப்பே, இதாண்டா உன் சொத்துன்னு வம்புதும்பு பண்ணா என்ன பண்ணுவ? வழி வழியாக வந்த சொத்துக்கு வாரிசு வேணும்டா மகனே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, நாளைக்கு வாராக செல்லம்பட்டி ஆளுக, மாப்பிள்ளை வீடு பார்க்க. செவக்காட்டு புழுதியில் உழுது வந்தவன் மாதிரி சிவீர்னு வராமல் குளிச்சு முடிச்சு வெள்ளைஞ்சொலையுமா வாடா மகனே. சடைத்தேவர் வார்த்தைக்கு சரி சொல்லிட்டான் கட்டையன். மாசமா இருக்கிற ஒரு பொம்பளைக்கு 10 மாசமும் துன்பம் தானா? அதுலேயும் இந்த முத 5 மாசமும் கடைசி 2 மாசமும் இருக்கே. வேணாமப்பா இந்த பொழப்புன்னு வெறுப்பே வந்துருமா? கொமட்டலும் வாந்தியும் குடலை பிறட்டுமா? தூக்கம் தூக்கமா வருமா? கண்ட இடத்துல காலை நீட்டி கட்டையை சாய்க்க சொல்லுவான். வயிற்றுல ஒன்றும் இல்லைனாலும் வாந்தி வாந்தியா வருமா? ஒரு சின்ன பல்லு முளைக்குது, அதுக்கே ஈறு வலிக்குதே. உடம்புக்குள்ள ஒரு உசுரே முளைக்கிற போது வலிக்காம போகுமா ஒரு பொம்பளைக்கு? கருவாச்சி பாவம் எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டா. ஆனா இந்த சோறு பொங்குற வாசனையும் தாளிக்கிற வாசனையும் கறிக்குழம்பு வாசனையும் வந்தா போதும், ஊரை விட்டே ஓடி கரட்டில் போய் குடியிருக்கலாம்னு தோணுது அவளுக்கு. ஒன்றும் சாப்பிட பிடிக்கல. உரப்பும் புளிப்பும் தேடி சப்பு கொட்டி நிற்கிது நாக்கு. புளியங்குழந்த உருவி பச்சை மிளகா வச்சு அரைச்சி யார் கொடுத்தாலும் கடவுளேன்னு காலில் விழுந்துடலாம் போல இருக்கு. சோறு செல்லலை, ஆனா ஊற வச்ச அரிசினா உசுரா இருக்கு. திருநீர் கிடைச்சா தின்னே தீக்கிறான். நாயன்மார் 63 பேரும் ஆயுசு புறா குழைச்சி பூசின திருநீரை 5 நாளில் இவ திண்டுபிட்டா. சாம்பல் சாப்பாடுன்னு ஆகிப்போச்சு, மாங்காய் தொட்டுக்கன்னு ஆகிப்போச்சு. இந்த 4-5 மாசத்துல அவ அள்ளி தின்ன சாம்பல் இருக்கே, அதை கரட்டு காட்டுக்கு உரமா அடிச்சிருந்தா பருத்தி வெடிச்சு பவுனா விழுந்திருக்கும். பானை தலையில, குடம் இடுப்புல, கிணத்துல தண்ணி எடுத்து பொடி நடையா வாரா கருவாச்சி. ஏந்தாயி, சடைத்தேவர் வீடு எங்கிட்டு இருக்கு? தண்ணி பானையை தலையில வச்ச மேனிக்கு எல்லாரையும் நின்று நிதானிச்சு பார்க்கறா கருவாச்சி. ஆணும் பெண்ணுமா 10-15 பேர் கொண்ட கூட்டம் எதுக்கு நிக்குது? இப்படியே இடதுகை பக்கம் போனீங்கன்னா சாவடி வரும். சாவடியை தாண்டி வேப்பமரம், வேப்பமரத்திலிருந்து 3வது வீடு. வந்தவுக பூரிச்சு போனாக. அவ வழி சொன்னதுக்கில்ல, நிறை கூட எதுக்கு வந்தா நல்ல சகுனமா சம்பந்தம் கூடி வருமா? அதுக்கு அன்னைக்கே பாதி கல்யாண வீடாகி போச்சு சடையத்தேவர் வீடு. தெருவெல்லாம் ஊர்வலம் போய் திரும்பி திரும்பி வருது சமையல் வாசனை. கல்யாணம் பேச வாரவர்களுக்கு கறிச்சாப்பாடு போடுறதில்ல. போடுறதா இருந்தா கிடையில காணாம போயிருக்கும் 7-8 கடா. பொண்டாட்டி தீட்டா இருக்கிற வீட்டில் மாமியாக்காரி வந்து பரிமாறுறது மாதிரி கறி இல்லையேங்கிற குறைய லேசா ஈடுகட்டும் நெய். 5-6 ஊர்களில் சொல்லி வச்சு வாங்கி உருக்கி வச்ச நெய் இருக்கும் ஒரு மரக்கா. நெய்யிலேயே நீச்சல் அடிக்கலாமையா சடையத்தேவன் வீட்டிலன்னு பெருமை பேசி அலையுது பெருசு. உட்காந்து வாழை இலையிலையும் சாப்பிடலாம், வாழை இலையிலேயே உட்காந்தும் சாப்பிடலாம். பெருங்கொண்ட இலைகள் வாசல பெருக்கி வைக்கோல் போட்டு, வைக்கோல் மேல சமக்காளம் போட்டு, சம்பந்தம் அப்புறம் பேசுவோம், முதல்ல சாப்பிடுங்கப்பான்னு எல்லாரையும் உட்கார வைக்க, உள்ள வாராக உருமா பெருந்தேவரும் காவக்கார சக்கணனும் சுப்பஞ்செட்டியாரும். அவங்க 3 பேரையும் பார்த்து மூஞ்சி செத்து போன சடையத்தேவரு, வாங்கப்பா நீங்களும் உட்காருங்க பந்தி இல்லைன்னு சொன்னாரு ஒப்புக்கு. சடையத்தேவன் வீட்டில் சாப்பாடு என்ன மிதமாவா இருக்கும்? சாப்பிடுவோம், பேசிட்டு சாப்பிடுவோம். என்னப்பா பேச்சு ஒரு இழுவையா இருக்கு? சாப்பிட வந்தீங்களா சண்டை பிடிக்க வந்தீங்களா? நல்ல காரியம் நடக்கட்டுமாப்பா, அப்புறம் வாரம். நீங்க வந்ததை சொல்லலைன்னா நாங்கள் வெந்ததை திங்க முடியாதப்பா. வந்த சோழியை சொல்லுங்க. பரம்பரையா பெரிய பொழப்பு பொழைச்சதப்பா உன் குடும்பம். இன்னும் பல தலைமுறைக்கு பால் பாலா இருக்கணும். அதுக்கு என்ன குறை? இப்ப உன் வீட்டில் சம்பந்தம் பேச வந்திருக்காக. சரிதான், கட்டையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதும் நல்லதுதான். ஆனால் நம்ம கள்ள நாட்டு ஆசாரப்படி தீத்தவ கழுத்தில் தாலி இருக்க இன்னொருத்திக்கு தாலி கட்ட முடியாத புருஷன். அதுக்கு வேற வழி இருக்கா இல்லையா? இருக்கு. புது பொண்ணு கழுத்தில் புருஷன் கட்ட முடியாது தாலியை. முத பொண்டாட்டி வந்து தான் 3 முடிச்சு போடணும். அப்போதான் கல்யாணம் செல்லுபடியாகும் நம்ம சமூகத்துக்கான சட்டப்படி. ஒன்று, அந்த சிரிக்கு மகளை தாலி முடிச்சு அவுக்க சொல்லுங்க. இல்லை என் புது மருமகளுக்கு முடிச்சு போட சொல்லுங்க. கழுதையை கூட கட்டிக்கிறட்டும், முடிச்செல்லாம் போட முடியாதுன்னுட்டா கருவாச்சி. மீறி நாங்கள் கல்யாணம் பண்ணா? பண்ண மாட்டேப்பா. நீ பாரதம் படித்த ஆள், மீறி நடந்தா என்னாகும்னு உனக்கு தெரியாதா? ஊரே கூடி உன் வீட்டுக்குறையில் வேப்பங்குலையை சுருகி வச்சிரும்,
வேப்பங்குளைய சொருகின வீட்டுக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்து போகும். ஊருக்குள்ள அந்த குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தோட ஊர் இருக்காது. எங்களை விட புத்தி முத்தி நிற்கிற ஆளு நீ. உனக்கு போய் நாங்கள் சொல்கிறோம் பாரு. அவளை அத்து விட்டது தப்பு, அடிச்சே கொண்டிருக்கணும். ஓடி போய் உலக்கை எடுக்கிறான் கட்டையன். கருவாச்சிக்கு முதல்ல கருமாதி, அப்புறம்தான் எங்கள் வீட்டில் கல்யாணம். சோத்த சட்டி தூக்கிட்டு வந்த சலமல் பாண்டி சட்டியை கீழே போட்டுட்டு தாம் தூம்னு தவ்வி சோறு வச்ச இலைகை மேலே சேறு மிதிச்சு ஆடிட்டான். விசாரிக்காமலேயே எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு சம்பந்தம் பேச வந்த ஆளுகளுக்கு. குடிக்க வச்ச தண்ணியை எடுத்து இலையிலேயே கை கழுவிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க எல்லாரும். சமைச்ச சோறு ஆறிப்போச்சு, கொதிச்ச மனசு ஆறலை. உனக்கு இருக்குடி பிள்ளை. கருவாச்சி மேலே பொம்மை வச்சு கட்டையை ஒரே எத்தா எத்தி தள்ளுனதில் திண்ணையில் ஒழுகி வாசல்ல பெருகி மாட்டு கோமியத்தில் ஓடி கலக்குது நெய்யி. ஐப்பசி மாதம், புனு புனுங்குது மழை, சொத சொதங்குது பூமி. மசங்கின மாதிரி இருக்க மத்தியானம். வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பத்தாதுன்னு தெரு வாசப்படியில் உள்வீடு பார்த்து கருவாச்சியை உட்கார வச்சு அவளுக்கு பின்னுக்கு ஒரு முக்காலி போட்டு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கா பவளம். சில பேர் சல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறதுல, சில பேர் புலி வேட்டை ஆடுறதுல பெரிய ஆளுகளாக இருக்கிற மாதிரி பேன் பார்க்கறதுல பெருங்கொண்ட பேர் எடுத்தவ பவளம். அவள் பேன் பார்க்குற சொகத்தில் சொக்கி போன சொக்கத்தேவம்பட்டி பொம்பளைய பேன் பார்த்து விடுறது புண்ணியம்னு அவ காதில் பூவும் வச்சு விட்டுட்டாளுக. ஆட்டு பண்ண கோழி பண்ண வச்சிருக்கிற மாதிரி தலையில பேன் பண்ண வச்சு அலையிறாக அந்த ஊர்ல பல பொம்பளைகள். காடு கரைகளே கதின்னு கிடக்கிற பொம்பளைக நித்தம் சீவக்காய் போட்டு சுத்தம் பண்ண முடியுதா, இல்லை வெள்ளி செவ்வாய்க்கு எண்ணெய் தேய்ச்சி முழுகத்தான் லாய்க்கு இருக்கா? தலையில குப்பை கூளம் சுமக்கிறது, கிடைச்ச இடத்துல தலை வச்சு செடி செத்தையில படுக்கிறது, வறுமை கொடுமையில தலை செய்வாம போறது, முடியில தூசு தும்பு சேர்றது, இதெல்லாம் பேனை பாபான்னு கூப்பிட்டு சோறு போட்டு சொந்தம் பாராட்டி வச்சுக்கிறோம் தலையில. ஒரு பேச்சும் பேசாம தலையை பவளம் கிட்ட ஒப்படைச்சிட்டு காலை நீட்டி தலையை கவுந்து உட்காந்துட்டா கருவாச்சி. மாசம் அஞ்சு வரைக்கும் வயிறு எந்திரிக்காது பொம்பளைக்கு, நாலு முடிஞ்சு அஞ்சு ஆரம்பம். எறும்பு கடிச்ச உதடு மாதிரி லேசா மேடு கட்டின வயிறு அவ இடுப்புல செறிஞ்சு கிடக்கு சந்தோஷமா. என் தலையில யார கூத காயற மாதிரி அரிப்பா அரிக்குதுடிங்கிறா கருவாச்சி. தலையா வச்சிருக்கிற தலை, காலை வச வச்சாலும் எரியாத உன் தலையில கூத காயறாங்களாமா கூத? சின்னதா ஒரு செல்ல கோவம் கோவிச்ச பவளம் சிக்கும் சிண்டுமா இருந்த கருவாச்சி முடிய பிச்சு பின்னல் எடுத்து பளார் பளார்னு உதறி கையில விலக்கி காத்தாட விட்டா. சல்லு சல்லுன்னு அவ முடிய அடிச்சு துவச்சு அவ தோள்லையே காய போட்டா. அவ தலையில தலைப்பரட்டு பண்ண பண்ண துன்பத்துல ஒரு இன்பம் இருக்கு, இன்பத்துல ஒரு துன்பம் இருக்கு. கிறங்கி கிறுகிறுத்து போறா கருவாச்சி. சினுக்கறிக்கு ஈறுவல்லி சீப்பு, இந்த மூணு ஆயுதம் இல்லாம பெண்ணா பிறந்தவ போகக்கூடாது பேண் வேட்டைக்கு. பவளம் சினுக்கறிக்கு எடுத்தா. சடப்புடிச்சு கிடந்த கருவாச்சி குடுமிய சன்னஞ்சன்னமா சிக்கு எடுத்தா. அட்சரேக பூமத்திய ரேக போட்டு தலைய பாகம் பிரிச்சா. ஒவ்வொரு முடியா விலைக்கு உள்ள போய் பார்த்தா, உனக்கும் எங்களுக்கும் பந்தயம், புடிச்சிரு பாப்போம்னு சவால் விடுதுக ஆண் பேனும் பெண் பேனும். பெண்கள்ல ஆண் பேன் எப்பவும் சிறுசு, பெண் பேனு தான் பெருசு. செனை கொண்டு அலையிறதால பெண் பேன் வெரசா ஓடாது, சீக்கிரம் சிக்கிரும். ஆண் பேன் அப்படி இல்லை. இந்தா புடிச்சாச்சுன்னு நினைக்கிறப்ப ஒத்த முடிக்குள்ள ஓடி போய் பாசாங்கு பண்ணி பதுங்கிரும். பேன் பார்க்குறவள கண்ணை கட்டி காட்டில் விட்டுரும். கருவாச்சி தலையை பார்த்து பயந்து போனா பவளம். அவ ஆயுசில் பார்த்ததுல இப்படி ஒரு பேன் காடு. பத்து விரலையும் குடுமி வேர் வரைக்கும் செலுத்தி பிராண்டு பிராண்டுன்னு பிராண்டி விட்டா. அவ பிராண்டுற பிராண்டல்ல பேனுக்கு கிறுக்கு பிடிக்கணும், அப்பத்தான் பேனை இவ பிடிக்க முடியும். வேட்டைக்கு போறவங்க டமாரம் தட்டி பொதுக்குள்ள இருக்கிற விலங்குகளை வெளியில கிளப்புற மாதிரி இவ பிராண்டல்ல பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்து மிதக்குதுக பேணுக. செனப்பேணுக போதை ஏறி கிடந்த இடத்துலயே கிடக்கும், எங்கேயும் போகாதுக. முதல்ல ஆண் பேனா பிடிக்க ஆரம்பிச்சா. ஒவ்வொன்னா பிடிச்சு பிடிச்சு ரெண்டு கட்ட விரல் நகத்துக்கும் மத்தியில வச்சு முறுக்கு முறுக்குன்னு குத்துறா. சுடக்கு சுடக்குன்னு சத்தம் கேக்குது. அவ பத்து விரலும் தலைக்குள்ள பரபரன்னு பயணம் போக தலையெல்லாம் பூ பூக்குற மாதிரி ஒரு கிறக்கம் உண்டாக அவ காது கழுத்து புடனியில விரல் படுற சுகம் ஒரு வீணை வாசிக்க, பேன் குத்துற சத்தம் ஒரு சங்கீதம் படிக்க, தலையில அரிப்பெடுக்கிற இடத்துல நண்டு மாதிரி நடந்து போற விரல் சொல்லாம சுரிஞ்சு சுரீர்னு சுகம் கொடுக்க, ஐப்பசி மாச மழை தூத்தலும் குது குதுன்னு ஒரு கூத காத்தும் முதுகுத்தண்டு வழிய பாஞ்சு மூளைக்குள்ள கிச்சு கிச்சு பண்ண கண் மயங்கி உறங்கி போனா கருவாச்சி. எவ தலையை கொடுத்தாலோ அவளை பொதுவா உறங்க விட மாட்டா பேன் பார்க்கற பொம்பளை. நான் கழுத்து வலிக்க கருமாயப்பட்டு பேன் பார்க்க, நீ அந்த உல்லாசத்துல உறங்குறவளான்னு பேனை பிடிச்சு பிடிச்சு உறங்குறவளை எழுப்பி குத்துடி நீயம்னு கொடுத்துருவா கையில.
உறக்கம் தொலைச்சவ உறங்கட்டும் பாவம்னு பவள முட்டுட்டா. முதுகில் தொங்குற முடிய அள்ளி அவன் மூஞ்சிக்கு முன்ன போட்டுட்டு தாலியை கொஞ்சம் பின்னு கிழுத்து முதுகில் போட்டுக்கிட்டு அவள் பொடனி பள்ளத்தை கண்டுபிடிச்சா பவளம். தோட்டம் துறவில் மேஞ்ச ஆடு மாடுகளை கடைசியாக தொழுவில் கொண்டாந்து அடைக்கிற மாதிரி பிடிச்ச பேனுகளை அடைச்சி வைக்கிற பள்ளம் அதுதான். அவள் பிடிச்சி போட போட நெம்பி போச்சு பொடனி பள்ளம். இந்தா இந்தான்னு எல்லா பேனையும் எடுத்தாச்சு. வெள்ளை வெள்ளையாக ஈர மட்டும்தான் மிச்சம் இருக்கு. பேன் வைக்கிற முட்டை தான் ஈருங்கிறது. அது கைக்கு சிக்காது கழுத. உருவுரா உருவுரா ஈருவலி போட்டு உருவிக்கிட்டே இருக்கா. ஒரு உருவ உருவ ஈருவலியை வெளியே எடுத்து ஒரு அமுக்க அமுக்க ஈருவலி இடுக்குகளில் அந்த ஈருக சடக்கு சடக்குன்னு உடையிற சத்தம் கேட்க ஏதோ கனாவில் பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு கருவாச்சிக்கு. சிக்கெடுத்த தலையை திரும்பவும் ஒரு தடவை உதறி குதிரை கயிறு மாதிரி இடது கையில் அவ குடுமையை இழுத்து பிடிச்சி வலது கையில் சீப்பெடுத்து அழுந்த சீவி முடிஞ்சதடி அம்மா என் வேலைன்னு ஒரு முடியும் போட்டு பவளம் எந்திரிச்சு தன் சீலையை படீர் படீர்னு உதறவும் சோளை கருத அடிச்சு முடிச்சவ சீலையிலிருந்து சொங்கு விழுகிற மாதிரி ஈரும் பேனும் முடியும் காத்துல பறக்குது. அவ விரல் இடுக்கலையெல்லாம் பிசு பிசுங்குது பேன் குத்துன ரத்தம். ஏ கருவாச்சே எந்திரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கை கழுவ போன பவளம். கவுந்த தலை கவுந்த மேனிக்கு அற மயக்கத்திலேயே கிடக்கா கருவாச்சி. தெருவில் நடமாட்டம் இல்லை, ஆள் சத்தம் இல்லை. வேப்ப மரத்தில் கத்திக்கிட்டு இருக்கு மழையில் நனைஞ்சு தொண்டை கட்டி போன காக்கா. காத்துல லேசா வருது யார் வீட்லேயோ கருவாடு சொல்ற வாசனை. அம்மான்னு அடி வயிற்றுலேருந்து கத்துது நாயக்கர் வீட்டில் நேத்து ஈண்ட பசுமாடு. ஒரு அறத்தூக்க நினைப்பிலேயே இதையெல்லாம் அனுமானிச்சு கவுந்து கிடந்த கருவாச்சி யாத்தேன்னு அலறி துடிச்சு எந்திரிக்கிறா. அவ கழுத்தில் யாரோ கைத்த வச்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா கழுத்தில் கிடந்த தாலியை காணோம். சேரும் சகதியுமா இருந்த தெருவில் யாரோ தடதடன்னு ஓடுற மாதிரி இருக்கு. நடந்தது என்னன்னு நின்று நிதானிக்க முடியல. ஐயோன்னு குடல் ஜபு கிழிய கத்துனா. தண்ணி மாதிரி தரையில் கிடந்தவ தண்ணி பாம்பு மாதிரி எந்திரிச்சா. முந்தானை எடுத்து இழுத்து சுத்துனா இடுப்பில். பளீர்னு தவ்வுனா வாசலுக்கு வெளியே தெருவில. முழக்காலுக்கு மேலே சுருட்டி தூக்குனா சீலைய. நடக்க கூட லாய்க்கில்லாம குழக்குழன்னு சேரா கிடந்த தெருவில் ஓடி வாராயா கருவாச்சி. உள்ள கிடந்த உசுறு உச்சந்தலையில முட்டை முட்டை. யாத்தே என் தாலி அத்துட்டு போறான், யாத்தே என் தாலி அத்துட்டு போறான். அவ போட்ட சத்தத்துல தீ பிடிக்குது நனைஞ்சு நசநசன்னு கிடந்த தெருவு. அத்தியாயம் 12. ஐயோ என் தாலி, ஐயோ என் தாலி. 5 மாசம் முழுகாம இருந்த பொம்பளைக்கு அந்த தெம்பும் திறமும் எங்கிட்டிருந்து வந்துச்சுனே தெரியல. குழஞ்ச சோத்தை கொட்டி வச்ச மாதிரி சும்மா சொத சொதன்னு கிடக்கிற ஐப்பசி மாச தெருவில் வெறி கொண்டு விரட்டி போறா தாலி எத்து ஓடுறவன் பின்னால. மின்னல் மாதிரி ஓடி நாயக்கர் வீடு தாண்டி கருவேல முள்ளு அடைச்ச சந்து வழியா தவ பார்த்து சேறு வழுக்கி தொபுக்கடீர்னு விழுந்து போனா தாலி எத்தவன். தாலியை தூக்கி பிடிச்ச கையோட மல்லாக்க கிடக்கான். தத்தக்கா பித்தக்கான்னு ஓடி வந்து அவன் கையில் இருந்த தாலியை வெடுக்குன்னு பிடுங்கி கழுத்துல கட்டிக்கிட்டு நான் உனக்கு என்னென்ன பாவம் பண்ணேன்னு கருவாச்சி கத்தி கதறவும் வீட்டுக்குள்ள இருந்த ஊர் வெளியே வந்துருச்சு. மழை தண்ணியோட அழுதுகிட்டே உன் பொண்டாட்டி தாலி பால் பாலா இருக்கட்டும்னு அவனை கையெடுத்து கும்பிட்டா. வல்லூர் வேகத்துல வந்தவ பாவம் பாத்து மாதிரி திரும்பி போறா. ஊரே வயிது. தாலி அத்துட்டு போன உலக்க என் தம்பிய. தாலி அத்து பிழைக்கிறதுக்கு தாலியை வித்து பிழைக்கலாமில்ல. இவன் பாவம் அம்பு, கட்டையந்தான் வில்லு. சொந்த புத்தி எங்க போச்சு? பண்ணி திங்கிறத திம்பானா கட்டையன் திங்க சொன்னா? காரி தெருவில் துப்பின எச்சியில அவன் மூஞ்சியிலையும் திரிச்சு போச்சு 1-2. 7 மணிக்கே நடுச்சாம மாதிரி ஆகி போச்சு ஐப்பசி மாச ராத்திரி. தாலி எத்தவன் நாசமா போகன்னு மண்ணள்ளி தூத்துறேன்னு சேத்த அள்ளி தூத்திட்டு வந்த பெரிய முக்கி மேல்வலின்னு அனுத்தி படுத்திருக்கிற மகளுக்கு கை கால் அமைக்கி விடுற. கை கால் அமைக்கி விடுறது பெரிய கம்ப சூத்திரம், எல்லாருக்கும் வராது. பெரிய முக்கி அதுல தெள்ள கடைஞ்சவ. சில பேர் கை கால் அமைக்கி விட்டா வலி வெளியே போயிரும், சுளுக்கு உள்ள வந்துடும். பெரிய முக்கி கை கால் அமைக்கி விட்டா 56 தேசத்துக்கு அங்கிட்டு போயிருந்தாலும் ரெக்க கட்டி பறந்து வந்து கண்ணுல சம்மனைக்கால் போட்டு உட்காந்துரும் உறக்கும். மக குடுமைக்குள்ள கை செலுத்தி கோலம் போட்டு காதோரம் குருத்தெலும்புகளை தடவி கொடுத்து தோள்பட்டையை பந்து மாதிரி அமைக்க பிடிச்சு பஞ்சு மாதிரி விடுதலை பண்றா. உடம்ப விட்டு வலி வெளியே போறத கண்ணில் பார்க்கறா கருவாச்சி. பிடிச்சு விடுறதுனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புடியா? கிடையாது. சதையுள்ள சாராங்கத்துக்கு வேற புடி, எலும்பு தாக்கான இடங்களுக்கு வேற புடி, பொடனிக்கு வேற, பாதத்துக்கு வேற. அவ கை சதைய 2 கையிலையும் அமுக்கி விரல்களில் அழுத்தி உள்ளங்கை பள்ளத்துல கொண்டாந்து குவிச்சு தவிழ்ற பிள்ளைய தரையில இறக்கி விடுற மாதிரி பொத்துனாப்புல பிடிச்சு விட்டா நெத்தியில வந்து உக்காந்துரும் நித்திர. கட்ட விரலையும் சுட்டு விரலையும் பொடனையில அழுத்தி பதிச்சு 1 அங்குலம் சதைய ஒசக்க இழுத்து பழுத்த வாழைப்பழத்தை அழுத்தி பார்க்கற மாதிரி பலிக்காம அமைக்கி விட்டா.
காய்ச்சி போன அந்த கையில எங்கதான் மயிலிறக வச்சிருப்பாளோ? சும்மா மழை பெஞ்சு ஓஞ்ச மேகம் மாதிரி மிதக்குது உடம்பு. பாவி மக விரல்ல என்னதான் மந்திரம் வச்சிருக்காளோ? அவ சொன்னா சொன்னபடி கேக்குது சொடக்கு. விரல பிடிச்சு பெருவிரலால நகத்த ஒரு அழுத்த அழுத்தி சொன்னா வந்துருன்னு ஒரு சுண்டு சுண்டுபா பாருங்க. சடக்கு சடக்குங்கிற சத்தத்தோட உடஞ்சு வெளியேறும் சொடக்கு. இந்த கட்ட விரல் நாலு மட்டும் எடக்கு பண்ணும் சொடக்கு போட. கட்ட விரல் சொடக்க போட அவகிட்ட வேற சூத்திரம் இருக்கு. உள்ளங்கையில ஒரு கூடு பண்ணி உள்ளுக்கு இழுத்துக்கிறவா கட்ட விரல. அதை தடவி தன் வசமாக்கி படக்குன்னு இழுத்து மடக்குன்னு ஒடிப்பா. கடக்குன்னு சத்தம் கேட்கும். தலையிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியா பாத சேவைக்கு வந்து சேர்ந்துட்டா. தூசு தும்பு பூச்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு தாய்கோழி குஞ்சு கோழிய மூக்கால கொத்தும் பாருங்க. அப்படி கருவாச்சி பாதத்தை நகத்தால பட்டும் படாம கொத்தி கொத்தி விடுற பெரிய முக்கி. உடம்புல அலுப்பை எடுத்து எரிஞ்சிட்டு மூளைக்குள்ள அடப்பு எடுக்குது அந்த நகை கொத்து. எல்லாம் முடிஞ்சு அணில் முதுகுல ராமர் 3 கோடு போட்ட மாதிரி பாதத்துல நகத்தால 3 கோடு போட்டுட்டா முடிஞ்சது சோலின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அதுக்குள்ள குரட்டை விட்டாகணும். இத்தனை பண்ணியும் அன்னைக்கு உறக்கம் வரல கருவாச்சிக்கு. இவ ஆத்தாளா? அழுக்கு சில கட்டி வந்த கடவுளா? என்னைய விட்டா யாரும் இல்லை இவளுக்கு. என் முந்தானையை விட நீளமில்ல இவ உலகம். நான் உறங்கிட்டதா நினைச்சுக்கிட்டு என் இடுப்புல இறுக்கி பிடிக்குதுன்னு தளர்த்தி விடுறாளே இந்த சீலை. இதை செவைக்கு கட்ட சொல்லி கொடுத்தது கூட இவதானே. பாவாடையில உருவம் சுருக்கு போட தெரியாம கல்லு முடிச்சு போட்டு அலைஞ்ச கேன சிரிக்கி நானு. இவதான் சொல்லி கொடுத்தா சீலை உடுத்த. 16 முழ புடவையில ஒரு முந்தி எடுத்து இடுப்புல ஒரு சுத்து சுத்தி எடப்பக்கம் ஒரு சொருகு வலப்பக்கம் ஒரு சொருகு சொருகி முடிச்சுக்கிட்டு சின்ன சின்னதா 7-8 விசிறி மடிப்பு மடிச்சு சுங்கம் சேர்த்து அதை பின்பக்கம் தள்ளி கொசுவம் விட்டு நெஞ்சோட சேர்த்து தச்சது மாதிரி ஒரு இருக்கு இருக்கி முந்தானையை இடுப்புல சேர்த்து ஆப்பிடிச்சது மாதிரி சொருகி விட்டு சொல்றா, பிரிட்டிஷ்காரன் பீரங்கியில சுட்டா கட்டுன கோட்டை விழுந்தாலும் விழுந்துரும், கட்டுன சேலை விழுந்துடாத பாத்துக்க. பக்கத்திலேயே உருக்களிச்சு படுத்துக்கிட்ட ஆத்தா. கருவாச்சி மூஞ்சியில விழுந்து உரசுது ஆத்தா முந்தானை. இந்த முந்தானையை பத்தி அவ சொன்ன சொல்லு இன்னும் காதலையே இருக்கு. 16 முழத்துல மிச்சம் விட்டுருக்கனே இந்த 2.5 முழம் முந்தானை. இதுல இருக்கடி ஆத்தா ஒரு பொம்பளை பொழப்பு. முந்தானைக்கு வேலை 1-2. படுக்க, உட்கார, முக்காடு போட, தலையில முண்டு கட்ட, தலை துவட்ட, சும்மாடு சுத்த, காசு முடிய, விசிறி வீச, கட்டுக்கட்ட, ஞாபகம் முடி போட, பண்ட பாத்திரம் சுத்தம் பண்ண, மூஞ்சி துடைக்க, உலை இறக்க, அவசரத்துல புருஷனுக்கு பாய் விரிக்க, எல்லாத்துக்கும் அந்த முந்தானை தான். 5 அடி பொம்பளை பொழப்பு இருக்கு அந்த 2.5 முழத்துல. ஆனா அவ சொன்னதெல்லாம் போக சொல்லாத ஒரு வேலையும் செஞ்சது அவ முந்தானை. அப்ப 10-11 வயசு இருக்கும் கருவாச்சிக்கு. ஆத்தாளு மகளுமா கரட்டுக்காட்டுல கூலிக்கு களை எடுத்தாக. கண்ணுல சிக்க காஞ்ச விறகெல்லாம் ஒன்னு சேர்த்து தலையில கட்டி சுமந்தாக. பொழுதிருக்க வந்துகிட்டு இருக்காக. புடிச்சிருச்சு மழை. எங்க நிக்கிறது இடமில்லாத காட்டுல? நாம நனைஞ்ச பரவாயில்ல, நனைஞ்ச விறகு எரியாதேங்கிற வருத்தத்துல வந்துகிட்டு இருக்காக 2 பேரும். மேகாட்டுல மழை பெஞ்சு காட்டோடையில கரையறுத்து வருது செக்கச்சவேர்னு செந்தண்ணி. ஆத்த கடக்கணும். பாத்துவாடின்னு சொல்லிட்டு முழங்கால் தண்ணியில முன்னுக்கு போற பெரிய மூக்கி. ஆத்தா முன்னுக்கு போகட்டும், ஆழம் பாத்துக்கு பின்னுக்கு போகலான்னு கரையில நிக்கிற கருவாச்சி. பெரிய மூக்கி கரையேறிட்டா. ஆத்தாளுக்கு முழங்கால் தண்ணி இருந்தா இடுப்பு தண்ணி இருக்கும் தனக்கு. இது கருவாச்சி கணக்கு. விறகு கட்ட ஒத்த கையில புடிச்சுக்கிட்டே பாவாடையை இழுத்து சுருட்டு இடுப்புல சுருகி இறங்கிட்டா. பாதி ஓட கடக்க விறகோட சேர்த்து அவளை யாரோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஏதுன்னு நிதானிக்கிறதுக்குள்ள மேகாட்டுல பெஞ்ச மழையில இடக்காட்டு தண்ணியெல்லாம் ஒண்ணு கூடி கரமீறி வருது காட்டாரு. 1000 தண்ணி பாம்புக ஒன்னு சேர்ந்து வார மாதிரி சீறி பாஞ்சு வருதுக செந்தண்ணி அலைக. கரையில ஏறி முழங்கால மடக்கி சீலையை புளிச்சுக்கிட்டு இருந்த பெரிய முக்கிக்கு தெரிஞ்சு போச்சு தண்ணி கூட உடஞ்சு வந்த புள்ள தண்ணியில போக போகுதுன்னு. வந்துருடி கருவாச்சி வந்துருடின்னு கத்துறா பாவம் கரையில கிடந்து. தண்ணிக்குள்ள தரைக்கும் காலுக்கும் இருந்த பிடிமானம் போய்கிட்டு இருக்கு. கருவாச்சி தத்தளிக்கிறா அலை முதரா. தண்ணியும் குடிச்சு புட்டா. அப்பவும் மார்க்கண்டேயம் பிடிச்ச சிவலிங்கம் மாதிரி விறகு கட்டைய விடமாட்டேங்கிறா. விறக விட்டுரி, கையக்கால உதறி கரைக்கு வாடி. பெருங்கூச்சல் போடுற பெரிய முக்கி. கரையை குடைஞ்சு கருவேல மரத்தை விழுத்தாட்டி வேக வேகமா வருது வெள்ளம். சுத்தியும் முத்தியும் பார்த்தா ஆத்தா கடவுள் மாதிரி கிடந்துச்சு கரையில ஒரு கல்லு. என்ன வேகத்துல எடுத்தா, என்ன வேகத்துல அத முந்தானையில முடிஞ்சா, என்ன வேகத்துல அத தண்ணியில எரிஞ்சா, என்ன வரைக்கும் அதை அறிய மாட்டா பெரிய முக்கி. கல்லோட வந்து தண்ணியில தொப்புன்னு விழுந்த முந்தானைய கருவாச்சி கெட்டியா பிடிக்க இழு இழுன்னு அவளை இழுத்து கரையில சேர்த்துட்டு தான் கால் பதிச்சு நின்னிருந்த கரை உடையவும் ஆத்துல விழுந்து போனா பெரிய முக்கி. ஆத்தா இப்ப ஆத்தோட போக
யாத்தே யாத்தேன்னு கருவாச்சி கரையிலிருந்து கத்த, வெள்ளத்தோட மிதந்து வந்த மாட்டு வாலை பிடிச்சி ஒரு பர்லாங் தள்ளி கரையேற பெரிய முக்கி. மக ஓடி போய் ஆத்தாளை தூக்கி விடவும், ஏன் தண்ணி கூட உடஞ்சு ஒரு பிறப்பு, இன்னைக்கு தண்ணியில உனக்கு மறுபிறப்பு மகளேன்னு காட்டோட கரையில பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டா. உசுறு பொழைச்ச சந்தோஷத்தை விட விறகு போன வருத்தத்துல பேடு வந்து சேர்ந்தாக தாயும் மகளும். மூஞ்சியோரம் கிடந்த முந்தானையை எடுத்து மோந்து பார்த்தா கருவாச்சி. ஆத்தா வாசனை அடிச்சிச்சு அதுல. ஆத்தாளை நினைச்சா ஊத்தா ஊத்துது கண்ணீரு. தொடச்சுக்கிட்டே எந்திரிச்சு ஆத்தாளுக்கு கால் அமைக்க விடுறா கருவாச்சி. காடு கரடு கடந்த காலு, என்னைய தூக்கி கல்லிலையும் முள்ளிலையும் நடந்த காலு, தேஞ்சு சிறுத்து போனாலும் ஓஞ்சு போகாத காலு. இந்த படுத்திருக்காளே ஆத்தா, இதே இடம்தான். எனக்கு அப்போ 7-8 வயசு இருக்கும். அம்மா பார்த்து கிடக்கேன். எள்ளு விழுக இடமில்லாம உடம்பெல்லாம் அம்மா போட்டு நிற பூட்டு பூட்டி இருக்கா மாரியாத்தா. வாழை இலையை விரிச்சு என்னைய பிறந்தமேனியா உரிச்சு படுக்க வச்சிருக்க ஆத்தா. உடம்பெல்லாம் முத்து போட்டிருக்கு, அசைய முடியல. நாக்குலையும் கொப்பளம் போட்டிருக்கு, முழுங்க முடியல. இமைக்கு மேல 2-3 அம்மை, உறங்க முடியல. அம்மா பார்த்த வீட்டுக்கு ஆளுக யாரும் வாரதில்லை போறதில்ல. அந்த 21 நாளும் ஆத்தா பெரிய முக்கிய பட்டிருக்கா பாரு ஒரு பாடு. அதை நினைச்சா போதும், நெஞ்சு குழியில முட்டி கண்ணு வழியா எட்டி பார்க்கும் கண்ணீரு. தலைமாட்டில் எப்பவும் இளநீ விட்டி வச்சு வேப்பங்குளை ஒடிச்சு விடாம நீவி விட்டு மஞ்சள் வேப்பங்குழுந்து அருகம்புல்லு ஆமனுக்கு வித்து நாளையும் அம்மையில வச்சு கல்லில்லாத களிமண் மாதிரி அரைச்சு இதாண்டி அம்மன் காப்புன்னு திரேகமெல்லாம் பூசி விட்டு 21 நாளும் கண்ணுறங்காம கண்ணு கிட்டின தூரத்திலேயே இருந்தாளே, அது கூட பெருசில்ல. உடம்பு முழுக்க போட்டிருக்கிற அம்மையில ஒவ்வொரு முத்தா உடஞ்சு அதுல ஒழுகுன தண்ணி அடிவாழை இலையில ஓடி ஆறா பெருகி வீடே வீச்சம் எடுத்து கிடக்க, அம்மனை பழிக்கப்படாது, அதை விளக்க மாத்தல பெருக்கவும் படாதுன்னு ரெண்டு கையும் குமிச்சு அதை வாரி எடுத்து மஞ்சள் தண்ணியோட வீதியில எரிஞ்சாளே. கடவுளா இருந்தாலும் போதுமடி பிள்ளைன்னு போயிருமா இல்லையா? ஆத்தா போனாளா? இல்லையே. எல்லா கடவுளுக்கும் பிள்ளை இருக்கோ இல்லையோ, எல்லா பிள்ளைக்கும் கடவுள் இருக்கு ஆத்தா ரூபத்துல. நம்மூர்ல காலங்காலமா பொம்பளைக்குன்னு வந்ததெல்லாம் ஆத்தா வழி வந்த அறிவுதான். கோலம் போட சொல்லி கொடுத்தவ ஆத்தா, குழம்பு கூட்டி போட சொல்லி கொடுத்தவ ஆத்தா, ரசம் வைக்கையில அது இளம் கொதி கொதிச்சு அடங்க நுண்ணி நகத்துல இத்தினூண்ட வெள்ளங்கிள்ளி அதுல சுண்டி விட்டு இன்னொரு கொதி கொதிக்க இறக்கணும்னு சொல்லி கொடுத்தவ ஆத்தா. ஆத்து மீனும் குளத்து மீனும் பெரிய மீனா இருந்தா சுத்தம் பண்றது லேசு. உரசு உரசுன்னு உரசி அதுக வாயில் இருக்கிற பாசி தூசியை கூட விரல விட்டு எடுத்து வெளியில எரிஞ்சிடலாம். அயிர மீனுக சின்னது, அதுக வாயில மண் இருக்கும், எடுக்க வராது. அதுக்கும் ஒரு வழி சொல்லி கொடுத்தவ ஆத்தா. உசுருள்ள அயிர மீனாத்தான் வாங்குவா. தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டு மீனுக மேல பாலை ஊத்தி விட்டுருவா. பால் ஒண்ணு மட்டும் ஒவ்வாது அயிர மீனுக்கு. வாயில் இருக்கிற மண்ணுகளை கக்கி புடும் கக்கி, அயிர மீன் நாத்தமும் போயிரும், மீனும் சுத்தமாயிரும். இன்னொன்னும் சொல்லி கொடுத்த ஆத்தா. அப்ப புரியல, அது இப்ப புரியுது. உறங்க போகையில பாவாடைய திரட்டி பந்து சுருட்டி தொடை இடுக்கல வச்சு தூங்குடின்னு சொல்லி கொடுத்தா. ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு சொன்னா, தூங்க போகையில யானை தும்பிக்கைய சுருட்டி வாய்க்குள்ள வச்சுக்கிறோம்டி, இல்லைனா புழு பூச்சிய உள்ள போயிருமா இல்லையா? அவ சொன்னது பெரியவளாகி புரியறப்ப வெக்க வெக்கமா வந்துச்சு. பின்னாடி நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. கருவாச்சி இப்பவும் அதை நினைச்சு பல்லு தெரியாம சிரிக்கிறா, பல்லி கத்துற மாதிரி சிரிக்கிறா, விட்டு விட்டு சிரிக்கிறா, பட்டும் படாம சிரிக்கிறா. ஆனா அப்படியாப்பட்ட ஆத்தாளுக்கு அதுதான் கடைசி ராத்திரின்னு தெரிஞ்சிருந்தா இந்த சிரி சிரிச்சிருக்க மாட்டா பாவம். அத்தியாயம் 13. கடந்த 1 மாசமாவே சொக்கத்தேவம்பட்டியே சோகமாகி போச்சு. விதைச்ச வெள்ளாம காடெல்லாம் குறுக்கொடிஞ்சு கிடக்கு. 16 வயசு பொண்ணுக எண்ணெய் வச்சு தலைப்பின்னு நிக்கிற மாதிரி தளத்தளன்னு இருந்த காடுகளுக்குள்ள வெள்ளக்காரம் படையெடுத்து வந்தது மாதிரி வெட்டு கிளிக கூட்டமா வந்து குமிஞ்சிருச்சுக. ரம்பத்தை வச்சு அறுத்த மாதிரி இளாங்குருத்துகளை கத்தரிச்சு கத்தரிச்சு அதுக தின்னுட்டு போனதுல புணங்களை நின்ற மேனைக்கு நிறுத்தி வச்ச மாதிரி சுடுகாடுகளா நிக்குதுக சோழ காடுக. கையில இருந்த காசுகளையெல்லாம் காடு கரைகள்ல போட்டுட்டு உள்ளதும் போச்சேன்னு நிக்குது ஊரு. விவசாயம் அழிஞ்சு போனா வேலை வெட்டி ஏது? கருவாச்சியும் பெரிய முக்கியம் பித்து பிடிச்சு நின்னாக. விளையாம போச்சு காடு, மடிவத்தி போச்சு மாடு. குலுக்கையில இருந்த கம்பும் கேப்பையும் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அடகு வைக்க பொருள் இருந்தாலும் அடகு வாங்க ஆள் இல்ல ஊர்ல. மொசு பிடிக்க பம்முற வேட்ட நாய் மாதிரி எப்ப வேணாலும் பாஞ்சிருவேன்னு ஊர் எல்லையில பதுங்கி நிக்குது பஞ்சம். அன்னைக்கு விடிஞ்சும் எந்திரிக்கல ஆத்தா. தலைவலி காய்ச்சல்னு படுத்தே கிடக்கா. சுக்கு தண்ணிய குடிச்சு குடிச்சு ஒட்டி கிடக்கிற உசுர அப்பப்போ ஊற வைக்கிறா. அவளுக்கு நெல்லு கஞ்சியும் மிளகு ரசமும் வச்சு தரலாம்னா காப்படி அரிசி வாங்க காசல்ல கருவாச்சி கையில. அப்பதான்
அண்ணஞ்சியில காளையங்கிழமை செத்துப்போனான்னு செய்தி வருது. கூலிக்கு மாரடிக்க ஆள் கூப்பிட ஆள் வந்திருக்கு. கல்யாணத்திலையும் சாவலையும் தெரிஞ்சு போகும் ஒரு மனுஷன் இந்த பூமியில பொழைச்ச பொழப்பு. காசு கொடுத்து கூப்பிட்டு போனாலொழிய காளையங்கிழவனுக்கு அழுகிறதுக்கு ஆள் இல்லை அண்ணஞ்சியில. கண்ணில் வெங்காயத்தை புழிஞ்சு விட்டாலும் கண்ணீர் வராது யாருக்கும். அழுகிறதுக்கு முகாந்திரமோ லாயக்கோ இல்லாத சாவு கிழம சாவு. காளையங்கிழவன் மாதிரி கஞ்சப்பைய சில்லாவிலேயே இல்லைன்னு செல்லம்பட்டி பட்டயத்தில் தைரியமாக எழுதி போடலாம். செத்தா தன்னை கேட்காம செலவழிச்சு போடுவாங்களேன்னு தான் 95 வயசில் உசுர கையில் பிடிச்சி உட்காந்துருந்தான் கிழவன்னு ஊரில் பேசுவாங்க. சொத்து விரிய விரிய மனசு சுருங்கி போச்சு கிழவனுக்கு. ஒரு மனுஷன் கஞ்சப்பயலாக இருக்கிறதுனால பணக்காரனாகிறானா, பணத்தை காப்பாற்ற கஞ்சப்பயலாகிறானா? முந்தினது முட்டையா கோழியாங்கிற மாதிரி பதிலுக்கு சிக்காத கேள்வி இது. காளையங்கிழவன் அப்பப்போ ஊருக்குள்ள மூக்கு பொடி கடன் கொடுக்கறதும் உண்டு. ஒரே ஒரு நிபந்தனை தான், பொடி அவர் தான் கொடுப்பாரு, திருப்பி அவரே தான் எடுத்துக்குவாரு. அதில் ஒரு சூட்சமாக வச்சிருந்தாரு, இடுப்பு வேட்டையில் முடிஞ்சு வச்சிருப்பாரு பொடி டப்பாவை. யாராச்சும் கடன் கேட்டால் இடுப்பிலிருந்து கிட்னியவே எடுத்து கொடுக்குற மாதிரி நிதானமாக எடுப்பாரு. சுட்டு விரலை டப்பாவுக்குள்ளே செலுத்தி சுட்டு விரல் நகத்தில் என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து எதிராளிக்கு கொடுத்துட்டு விரலில் ஒட்டி இருக்கிற மிச்ச பொடியை தன் மூக்கில் மாற்றி மாற்றி செலுத்தி சந்து பொத்தெல்லாம் இழுகிக்கிருவார். கடன் கொடுத்த பொடியை அப்புறம் வசூலிப்பார் பாருங்க, அங்கே தான் இருக்குது கிழவனோட கெட்டியத்தனம். இவர் பொடியை கடன் கொடுக்கறது சுட்டு விரல் நகத்தில், வசூலிக்கிறது கட்ட விரல் நகத்தில். அதுக்குன்னே கட்ட விரல் நகத்தை கெடா கொம்பு வளர்த்த மாதிரி வளர்த்து வச்சிருப்பாரு. வாழை மட்டையிலேயோ டப்பாவிலேயோ விரல் நகத்தை நுழைச்சி ஒரு எம்பி எம்பி அள்ளுனாருன்னா சல்லிக்கட்டு காலை கொம்புல மண்ணை குத்தி ஒரு நெம்பு நெம்புமா இல்லையா, அப்படி அள்ளிப்படும் அள்ளி. அது பொடிக்கு அவர் வசூலிக்கிற ஒரு பொடி வட்டி. அப்படித்தான் உள்ளூர்ல ஒரு எழவு வீட்டுக்கு போயிருந்தாரு காளையங்கிழவன். போனவர் புணத்து நெத்தியில இருந்த கால் ரூபாயை பார்த்துட்டு, அதை கொண்டாங்கப்பா, இந்தா எட்டனா, இதை வைங்கன்னாரு. எழவு வீட எந்திரிச்சு உட்காந்துருச்சு. இது என்னப்பா இது கூத்தா இருக்கு, சாயம் போகாதுன்னு சொல்லி வெள்ளை வேட்டையை வித்துப்படுற வினயமான ஆளு காலனாவை எடுத்துட்டு எட்டனாவை தர்றாரே, இன்னைக்கு பொழந்து கட்ட போகுதுடா மழைன்னு பந்தசனம் பேசுது. எங்கிட்டு இருந்த மழை பெய்யும்? ஒரு செல்லாத 6 ரூபாயை பணத்துக்கு வித்து அதுலேயும் ஒரு 1/4 ரூபாய் லாபம் பார்த்த காளையங்கிழவனை கண்டு இறங்கி வந்த மேகம் திரும்பி போயிருமா இல்லையா? எட்டோரும் மறக்காது காளையங்கிழவன் சாலு இரவல் கொடுத்த கதையை. ஏன் துறக்கண்ணு, இந்தாட சாலு எடுத்துக்க. என் ஆயுசில் யாருக்கும் சாலு தோல் இரவல் கொடுத்ததில்லப்பா, உனக்கு கொடுக்குறேன். ஓட்டகிட்ட ஒன்றும் கிடையாது, பார்த்துக்க. கன்னி பொண்ணு மாதிரி வச்சுருக்கேன், சேதம் இல்லாமல் திருப்பி தந்தா வாங்கிக்கிறேன். ஒரு புள்ளி விழுந்தா கூட புதுச்சால் தரணும்டா, எடுத்துகிட்டு போ. மறுநாள் சாலு திரும்பி வந்தப்ப உருட்டி உருட்டி பார்த்து ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டாரு காளையங்கிழவன். புதுச்சாலு தந்தாலே ஆச்சுன்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. துறக்கண்டு தலைகீழா நின்று பார்த்தான், நடக்கலை. புது சாலு வாங்கிக்கிட்டு தான் கழுத்தில் போட்ட துண்டை எடுத்தாரு. ஏற்கனவே அது ஓட்ட விழுந்த சாலுங்கிறதும் களிமண்ணும் புளியும் வச்சு அடைச்சு கொடுத்த ஓட்டங்கிறதும் காளையங்கிழவனுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். காளையங்கிழவன் உண்மை சொல்றதில்ல, கடவுள் பேசுறதே இல்லை. எப்படியாப்பட்ட ஆள் செத்துப்போனா எவன் கண்ணில் தண்ணி வரும்? மகனே அழுகலை, மகன் பிள்ளை பேரன் பேத்திகளும் அழுகலை. சொக்கத்தேவம்பட்டிக்கு ஆள் வந்திருக்கு கூலிக்கு மாரடிக்கிற பொம்பளைகளை கூட்டிகிட்டு போக. தொழில் கிடச்சி போச்சுங்கிற சந்தோஷத்தில் வைத்தியச்சி ரங்கம்மா, முக்குருணி, இருளாயி 3 பேரும் சீலையை அவுத்து உதறி இழுத்து கட்டி அவுந்த குடுமையை அள்ளி முடிச்சு அன்னஞ்சிக்கு புறப்பட, உங்கள் கூட நானும் வாரேன்னு ஓடி வந்து ஒட்டிக்கிட்டா கருவாச்சி. ஏய், வகுத்து பிள்ளைக்காரி வரக்கூடாதடி அளவுக்கு. 3 பேரும் ஒன்று சொன்னாப்புல தடுத்தாக. என் செய்யாங்கையா செத்துப்போனா வராமல் இருப்பேனா? அப்படி நினச்சிக்கங்க. வகத்தில் இருக்கிற பிள்ளையையும் காப்பாற்றணும், வகத்தில் சுமந்த ஆத்தாளையும் காப்பாற்றணும். கூட்டிகிட்டு போங்க, ஆத்தாளுக்கு மட்டும் சொல்லாதீங்க. கூலிக்கு மாரடிச்சு வர்ற வருமானத்தில் ரங்கம்மாவுக்கு 1/2 பங்கு, மிச்ச பாதையில் 3 பொம்பளைகளுக்கும் 3 பங்கு. இப்படி ஒரு ஒப்பந்தம் பேசி முடிச்சு ஒத்தையடி பாதையில் நடையில் கூடிட்டாக 4 பேருமா. மங்களா இருக்கு மத்தியானமே, இருட்டு கட்டி இருக்கு பூமி. காது வழியாக நுழைஞ்சு நெஞ்சுக்குழியில் உட்காந்து ஈரக்குலையா இருக்குது காத்து. தூசி கீசி விழுந்துருச்சோ என்னமோ, கண்ணை கசக்கி நிற்கிது ஆகாயம். முந்தனை எடுத்து இறுக்கி முக்காடு போட்டுக்கிட்டு ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா ரயில் பெட்டி மாதிரி போறாக 4 பொம்பளைகளும். அவிச்சு மடியில் போட்டிருந்த கல்லு பயிர ஆளுக்கு ஒரு கை அள்ளி கொடுத்து, 4 பேரில் நான் தான் பணக்காரின்னு நெஞ்ச நிமித்தி முன்னுக்கு நடந்து போறா முக்குருணி. சுளிர் சுளிர்னு அடித்த காத்து இப்போ சொல்லட்டி சொல்லட்டி அடிக்குது. நடந்து நடந்து தொண்டை காஞ்சு போச்சு கருவாச்சிக்கு. நாக்கும் மீனும் ஒன்றோ என்னமோ, தண்ணி இல்லாட்டி ரெண்டுமே செத்து போயிடும் போல இருக்கு.
கஞ்ச பைய பிச்சை போடுற மாதிரி சில்லற சில்லறையா விழுகிற மழை துளியில நாக்க வெளியே நீட்டி நினைச்சுக்கிறா கருவாச்சி. இதை பார்த்துட்டா பின்னுக்கு வந்த வைத்தியச்சி, நெல்லுங்கடின்னு எல்லாரையும் நிறுத்திட்டு போற வழியில புதர்ல இருந்த ஒரு கள்ளி செடி மேல முந்தானிய விசுக்குன்னு வீசி பொத்துனாப்புல இழுத்து காம்போட திருகி எடுத்தா ஒரு கள்ளி பழத்தை. சும்மா நீளமும் சவப்பும் பூத்து நிக்குது அது. பாறையில போட்டு ஒரு மீனை உரசுற மாதிரி முள்ள உரசனா. குல்லாய் எடுத்து துண்டா வைக்கிற மாதிரி மேல்தோலை உச்சினாப்புல பிச்சுட்டு தின்னடி ஆத்தான்னு திங்க கொடுத்தா. தின்னவும் வெத்தலை போட்ட மாதிரி ஆகி போச்சு கருவாச்சி வாய். தவிக்கிற வாய்க்கு அங்கங்க தண்ணி வச்சிருக்கடி கடவுளுன்னு சொல்லிக்கிட்டே நடந்தாக மேற்கொண்டு நாலு பேரும். வெள்ளக்காரனை கட்டப்பொம்மும் விரட்டி விரட்டி அடிச்ச மாதிரி கூடி வந்த மேகங்களை கலைச்சு கலைச்சு வீசுது காத்து. திடீர்னு இறங்கி வந்து மூஞ்சியில படீர்னு அடிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடி ஒளிஞ்சு போகுது மழை. வெட்ட வெளியில ஆதிக்க செலுத்தி நிக்குது ஒரு கனத்த வேப்ப மரம். அதுல போய் ஒதுங்கினாக. ஏண்டி இருளாயே, குத்துக்கல்லி மாதிரி பேசாம வாரதுக்கு கூதலுக்கு ஒரு கதை சொல்றது? வெறும் கதை எதுக்கு? விடுகதை சொல்றேன், விடுவி பாப்போம். சொல்லு. கத்தி போல் இலை இருக்கும், கவரி மான் பூ பூக்கும், திங்க பழம் பழுக்கும், திங்காத காய் காய்க்கும். அது என்ன தெரியாதாக்கும்? கருவாச்சிக்கு பிடுங்கி கொடுத்தனே கள்ளிப்பழம், அதானே? இல்ல. ஆலமரம்? 19 சொல்லாதாத்தா, புத்திய செலவெளி. கடைசியா கருவாச்சி சொன்னா, நாம ஒதுங்கி நிக்கிறமே வேப்ப மரம், அதுதானே? அப்படி போடு. தலையெல்லாம் முள்ளடியம்மா கருவாச்சிக்கு. ஆள் செத்த அடையாளமே இல்லை அன்னஞ்சுக்குள்ள. புணத்தை நாற்காலியில உட்கார வச்சுட்டு ரெண்டு ஊதுவத்தையும் கொளுத்தி வச்சுட்டு சண்டைக்காரங்க மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம உட்காந்துருந்தாங்க 10-15 ஆளுக. எழுவ வீட்டுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கா இல்லையா, அதை மறக்காம எடுத்து மாட்டியிருந்தாக எல்லாரும். 7-8 கிழவிகளோட புலம்பல் வேற, கண்ணுல ஈரப்பசையே இல்லாம. உலகத்திலேயே பெரிய சோகம் கண்ணீர் வராம அழுகிறது தான். அந்த கிழவிக அழுக முடியாம அழுகிறத பார்த்தா அழுகையே வந்துடும் அழுதறியாத ஆளுக்கும். காளையங்கிழமை கடைசி மக, கோம்பையில வாக்கப்பட்டவ, என்னை பெத்த அப்பேன்னு தலையை விரிச்சு போட்டு நெஞ்சில் அடிச்சு அழுது வர்றா. செய்கிற சீட்டு வந்து சேர்லையேன்னு பெருங்கொண்ட சுகத்தில் இருந்த காளையங்கிழமை மகன் சீட்டை எடுத்தறிஞ்சிட்டு திண்ணையை விட்டு மலார்னு எந்திரிச்சு, நாசமா போகணும்னு அப்பனை மண்ணை வாரி தூத்திட்டு போன கழுத இப்ப என்ன நெஞ்சில் அடிச்சு நீலி மாதிரி அழுது வாரவன்னு சொல்லி விட்டான் ஒரு அற. ஒப்பு சொல்லி அழுது வந்த ஒரே ஒருத்தியும் ஓஞ்சு போன. என் சுகத்தேவம்பட்டி பொம்பளைகளா, நீங்க மட்டும் அழுங்களா? ஒரு சாராயம் சத்தம் போட்டு சீட்டு விளையாட போயிட்டான். காக்கா பறக்காத கள்ளிக்காட்டு பூமியில கர்ண வந்து பிறந்தீரே காளையனாரூபத்துல, ஊரெல்லாம் அன்னமிட்டு உறவுக்கு காசு தந்து யமனுக்கு தானமிட எரிட்டீரோ பூந்தேரு. ரங்கம்மா இட்டுக்கட்டி முதவரி பாட, முக்குறுணி ரெண்டாம் வரியில கூட இருளாகி கருவாச்சி ரெண்டு பேரும் பின்பாட்டில் சேர்ந்து பின்னி எடுக்கிறாங்க. இல்லாத கீர்த்தியெல்லாம் பாட்டில் கேட்க கேட்க சாவு ஆசை வருது கேட்டுக்கிட்டு இருந்த கிழடுகளுக்கு. பொழுதிருக்க பணத்தை தூக்கியாச்சு. 4 பொம்பளைகளுக்கும் சேர்த்து 6 கொடுத்தாக அழுத கூலி. பன்னாடை மாதிரி ஆளுக்கு ஒரு நூல் சேலையும் தந்தாக. மாரடிச்ச பொம்பளைகளுக்கு இம்பிட்டு கூலியாகணும் தெரிஞ்சிருந்தா மண்டையை போட்டிருக்க மாட்டாரு கிழவன். செத்து போனதுனால இப்ப தெரியவும் போறதில்ல, தெரிஞ்சா வேகாம விரச்சே கிடந்திருக்கும் நெஞ்சு கூடு. பொழுதோட பொழுதா ஊரு போய் சேர்ந்துடலாம்னு பொம்பளைக்கு 4 பேரும் புறப்பட்டா ஆல மரத்தை தூக்கி அங்கிட்டு வைக்கிற மாதிரி அடிக்குது காத்து. காத்து நான் காத்து, கடுங்காத்து. கல்லுகளை பேத்து ஆளுக மேல எரியிற காத்து. இந்த காத்துல போனா ஊரு போய் சேர மாட்டீங்க, இருந்து விடிய போங்கன்னு சொல்லிட்டாக எழவு வீட்டுல ஆளுக. சோள சோறும் மொச்ச புளிக்குழம்பும் பசிக்கு ருசியா இருந்துச்சு. ஆத்தா கிட்ட சொல்லாம வந்துட்டேமேங்கிற நினைப்பு நெஞ்சுக்குழியா இருக்க ராத்திரியெல்லாம் கண்ணு மூடாம கிடந்தா கருவாச்சி. விடிய விடிய அடிச்ச காத்து விடிய ஓஞ்சு போச்சு. நடந்தா ஒத்தையடிப்பாத மண்ணு மூடி கிடக்கு. வாரப்ப மழைக்கு ஒதுங்கின வேப்ப மரம் என்னைய அடையாளம் தெரியலையான்னு குறுக்கொடிஞ்சு நிக்குது. பாதி கிணறு மேடாகி போச்சு, கிணத்து மேடு சரிஞ்சு. கடுங்காத்து தூக்கி எரிஞ்சதுல தோல் மாதிரி தொங்கி கிடக்கு வேலி முள்ளு மேல ஒரு வெள்ளாட்டம் குட்டி. குச்சி குச்சியா நின்ன வெள்ளா மக்காடு அறுத்து போட்ட மாதிரி தரையில கிடக்கு. சொக்கத்தேவம்பட்டிக்குள்ள வந்தா. வீடு தெருவுக்கு வந்துட்ட மாதிரியும் தெருவு வீட்டுக்குள்ள வந்துட்ட மாதிரியும் உருமாறி கிடக்கு ஊரு. முள் முருங்க மரமெல்லாம் நட்ட இடத்த விட்டு 4 தள்ளி கிடக்கு. தலையை தரையில தொங்க போட்டு கிடக்கு புன்ன மரம் 2. உரலு அம்மிக்கல்ல தூக்கி குண்டு விளையாடிட்டு போயிருக்கு காத்து. அலுப்பும் மயக்கமுமா வந்த கருவாச்சி அதிர்ச்சியாகி போனா. வீடு திறந்து கிடக்கு, வீட்டுல யாரும் இல்லை.
அம்மான்னு கத்தி கத்தி கயிற்ற இழுத்து இழுத்து அக்கா பார்த்ததில் கழுத்து புண்ணாகி நிற்கிதுக பசுவும் கண்டும். உள்வீடு ஏன் வெளிச்சமாக இருக்கு? ஓடி போய் பார்த்தா தலைக்கு மேலே இருந்த ரெண்டு தகரத்தை காணோம். மேலே வச்சிருந்த கல்லை தள்ளி விட்டுட்டு தகரத்தை துண்டா தூக்கி எரிஞ்சிட்டு போயிருச்சு காத்து. கொன்ன வாயனை காணோம். ஆத்தா எங்கே போனா? தகரம் தேடி போயிருப்பாளோ. வீட்டை தாண்டி விழுந்து கிடக்கிற படல்களை தாண்டி சரிஞ்சு கிடக்கிற படப்புகளை தாண்டி தரையில் கொட்டி கிடக்கிற கூரைகளை தாண்டி போனா சீம கருவேலம் புதர் மேலே தெரியுது ஒரு தகரம். ஆஹா, ஏழேழு கடல் தாண்டி போனாலும் திரும்பி வந்துருமாமில்ல ஏழேழு சிங்கம் பொருள். ஆத்தா தண்டட்டியை விற்று போட்ட தகரம் எங்கே போயிரும்? ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி கருவாச்சியும் வைத்தியச்சியும் தகரத்தை தூக்கி பார்த்தா உள்ளுக்க கழுத்தருந்து செத்து கிடக்கா பெரிய மூக்கி. வெட்டருவாளை கையில் பிடிச்சி விறகுக்கு முள்ளு வெட்ட வந்தவளை காத்தில் பறந்து வந்த தகரம் கழுத்து அறுத்திருக்கு. உறைஞ்ச ரத்தம் குங்கும கட்டி மாதிரி ஒட்டி இருக்கு. பாதி கண்ணு திறந்தே கிடக்கு. யாத்தேன்னு கத்துனா பாருங்க கருவாச்சி. கர்ப்பம் கலங்கிருமோன்னு கையை பிடிச்சி இழுத்து அவளை நெஞ்சில் போட்டுக்கிட்டா வைத்தியச்சி. வந்துட்டியா மகளே? வா, கடைசியா உன்னைய பார்த்துட்டு போகலான்னு தான் கண்ணை முழுசா மூடாம காத்து கிடக்கேன். வா. பெரிய மூக்கி போனோம் பேசுற மாதிரியே இருக்கு. அத்தியாயம் 14. ஆடு மாடு செத்து போனாலே ஆள் செத்த மாதிரி அழுது புலம்புற ஊர் அது. காத்துல பறந்து வந்த தகரத்துல கழுத்தறுபட்டு செத்து போன பெரிய முக்கின்னு கேள்விப்பட்டதும் எடுத்த பொருளை நின்ற இடத்துலயே போட்டுட்டு ஓடி வந்து குமிச்சு போச்சு ஊரு. பெரிய மூக்கி வீட்டு பசு அடி வயிறு ரெண்டா கிழிய அம்மான்னு ஒரு கத்து கத்துச்சு பாருங்க. ஊர் உறைஞ்சு உசுர் வத்தி போச்சு. சாவுக்குன்னே கத்துறதுக்கு வேற வேற சத்தம் வச்சிருக்குதுக சகல சீவராசிகளும். பெரியாத்தா போயிட்டியான்னு புலம்பிக்கிட்டே கையில இருக்க சாட்டக்கம்பில தன் மண்டையிலே மாறி மாறி அடிச்சு நித்தையிலையும் புருவத்திலையும் ரத்தம் ஒழுகி நிற்கிறான் கொன்னவாயன். இந்த கடவுளுக்கும் கருவாச்சிக்கும் அப்படி என்னதான் சண்டையோ? அவ குடுமையை பிடிச்சி இந்த ஆட்டம் ஆட்டுதே. ஆத்தாளுக்கு ஆத்தாளா, அப்பனுக்கு அப்பனா இருந்த ஒருத்தியும் போயிட்டா. கருவாச்சி பொழப்ப இன்னும் என்னென்ன சூறாவளி சுத்த போகுதோ? இருளப்ப கோடாங்கி, கடப்பார கவுண்டரு, அம்மைய நாயக்கரு, முக்குருணி, பவளம், இருளாயி எல்லாரும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டே வந்து கூடிட்டாக. கருவாச்சி மட்டும் அழுகலை. எந்த இடத்துல ஆத்தாளை பொணமா பார்த்தாளோ அந்த இடத்துலயே புத்தியை போக்கடிச்சவ மாதிரி மூளையில் முள்ளடிச்சு உட்காந்து போனா. அவளுக்கு நிறம் தெரியுது, உருவம் ஏறல கண்ணுல, சத்தம் கேட்குது, சொல்லு விழுகல காதுல. நடமாறி போன உருமா பெருமா தேவரு போச்சேந்துட்டி ஆத்தான்னு புலம்பிக்கிட்டே எழுவு வீட்டில் வந்து நெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டாரு. அடிச்ச காத்து ஒடிச்சு கிணத்துக்குள்ள போட்டு போன கமலைய வாழ்கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு இருந்த காவக்கார சக்கனை தகவல் தெரிஞ்சு ஊரடி தோட்டத்தை விட்டு ஓடி வராரு. ஒத்த வரப்புல காத்திலையும் கவலையிலையும் நிறங்கொலைஞ்சு போன வீட்டை ஓடி ஓடி ஒழுங்கு பண்ணுதுக பெருசுக. எல சின்னமாயி, அந்த கூரை தகரத்தை போட்டு விடப்பா, வீடே வீதி மாதிரி கிடக்கு. படபடன்னு ரெண்டு பேர் ஏறினாங்க. ஓரஞ்சாரம் பார்த்து ஒழுங்கா தகரம் சொருகி எச்சா ரெண்டு கல்லையும் தூக்கி வச்சாங்க. எப்பா அழக நாயக்க மகனே, நரி அடிச்ச கோழி மாதிரி பொணம் கிடக்க தரையில, ஒழுங்கு பண்ணி பொணத்தை உட்கார வையப்பா. விறுவிறுன்னு வேலை பார்த்தாக ரெண்டு மூணு இளந்தாரிக. அந்த ஊர்லேயே மொத்தம் மூணு பேர் வீட்டில் தான் நாற்காலி இருக்கு. அதில் ரெண்டு வீட்டில் இழவுக்கு தாரதில்லை. மூணாம் வீட்டு நாற்காலியை வாங்கிட்டு வந்து பெரிய முக்கி பொணத்தை தாங்கி பிடிச்சி உட்கார வைக்க கை கால் நிற்குது, கழுத்து நிற்கலை. ஒரு கிழிஞ்ச துண்டு எடுத்தாக, காயம் மறைய அவ கழுத்தில் சுத்துனாக, ஒரு சரடு எடுத்தாக, ரெண்டு மூணு சுற்று சுற்றி கழுத்தை நிமித்தி பின் நாற்காலியில் முடிச்சு போட தலை நிமிர்ந்துருச்சு பொணத்துக்கு. இப்போ கட்டின கயிறு கண்ணுக்கு தெரியுது. அவ குடுமையை எடுத்து உதறி பரப்பி கைத்த மூடினாக, தொடைய நெருக்குனாக, கால் கட்டவர்கள் ரெண்டையும் ஒட்டி கட்டி வச்சாக ஒன்று சொன்னாப்புல. கை ரெண்டையும் நாற்காலியோட சேர்த்து கட்டவும் அம்சம் வந்துருச்சு பொணத்துக்கு. பொணத்துக்கு பக்கத்தில் நிறமரக்காலில் நெல் வச்சு ஊது ஊத்தி கொளுத்தி வச்சு உடையாத தேங்காய் ரெண்டும் கண் திறக்காத வாழைப்பழம் அஞ்சு வைக்கவும் பூரணமாகி போச்சு பொண வீடு. அழுக அடங்கலை. பொணமா கிடக்கிறவளை போட்டுட்டு உசுரோடு இருக்கிற கருவாச்சியை பார்த்து தான் ஊரே உச்சு கொட்டுது. மாசமா இருக்கிறவளுக்கு மயக்கம் வந்துட போகுது, புளிச்ச தண்ணியில கூழ கரைச்சி கொடுங்கடி. பல்லில்லாத கிழவிக பதறி சொல்றாக. உட்காந்தா புடிச்ச எந்திரிக்க தோதான இடம் பார்த்து உட்காந்துருச்சுக வெளிவாசல்ல பெருசுக. எப்பா இது ஆம்பளை இல்லாத வீடு, அதுலேயும் அத்து விட்ட பிள்ளை ஒத்தையில நிக்கிறா, தவிரவும் ஈர் உசுரா வேற இருக்கா. தோட்டிக்கு துட்டு தரணும், எழவு சொல்ல போறவனுக்கு செலவு இருக்கு, பூக்காரன் செலவுக்காரன் சவரக்காரன் சாங்கியம் சம்பிரதாயம்னு இந்தா இந்தான்னு இழுத்துரும். பாவம் எங்க போவா காசுக்கு இடுப்புடிஞ்ச பிள்ளை. ஆகையினால பொதுவில் பணம் போட்டு பணம் தூக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க என்னப்பா சொல்றீங்க? பெருசு சொன்னா சரிதானப்பா. அவுகவுக சக்திக்கு உட்பட்டு
காலு அற ஒன்னு வந்து விழுந்ததுல இழுத்துக்க பறிச்சுக்கண்ணு 10¼ ரூபா சேர்ந்து போச்சு. இந்தாங்கப்பா என் பங்குக்கு 2 ரூபா. என்ன இருந்தாலும் அவன் என் பழைய சம்பந்திக்காரி இல்லையா. எழுவுக்கு சடையத்தேவர் வந்ததும் இல்லாம ரூபா 2 எடுத்து நீட்டினதும் பேச்சு மூச்சு இல்லாம போச்சு ஊரு. தான் ஆடா விட்டாலும் சதா ஆடும்னு சொல்லுவாங்களேப்பா, சும்மாவா இப்படி குளிர்ந்து பேசுது ஒரு கூட்டம். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா, என்னமோ சூட்சுமா இருக்கப்பா இப்படி இழுத்து பேசுது இன்னொரு கூட்டம். எழுவ வீட்டுக்கு விருந்தாடி வந்தது மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா ஒரு ஓரமா நிக்கிறான் அப்பம் கூட வந்த கட்டையன். அவன் கூட நிக்கிறான் ஒரு பரட்ட பைய, கண்ணு மட்டும் செவப்பா. அவன் யாருன்னா பெரிய மூக்கி புருஷன், துரச்சாமிக்கு அண்ண மகன், கருவாச்சிக்கு ஒன்று விட்ட அண்ணன், வாத்து மாயின்னு பேரு அவனுக்கு. சொக்கத்தேவம்பட்டியில அவன் பங்குக்கு விழுந்த வீட்டை வித்துட்டு 5-6 வருஷத்துக்கு முதலேயே பச்சைக்கோமாச்சி மலைக்கு போயிட்டான். அங்கு அவனுக்கு கஞ்சா விவசாயம். அதனால கட்டையனுக்கும் அவனுக்கும் நல்ல ராசி. கட்டையன் அவன் காதுக்குள்ள ஏதோ சொல்ல சொல்ல நிறுத்தாம தலையாட்டிக்கிட்டே இருக்கான் வாத்து மாயி. எப்பா இந்த சாவு தன் சாவு இல்லை, அசம்பாவிதமான சாவு. ஆகையினால புதைக்கப்படாது, எரிச்சாகணும். ரெண்டாவது பொணம் புது பொணம் இல்லை, நேத்து பொணம், இன்னைக்கு மத்தியானமே எடுத்தாகணும். ஒரு ஆளும் மறுத்து பேசலை, ஒப்புக்கிட்டாக. எத்தனை பாட கட்டின கையோ. ஆரம்பிச்சிட்டான் தோட்டி அவன் வேலையை. 6.5 அடி நீளத்தில் 2 பச்சை மூங்கில் வாங்கிட்டு வந்தான். 2 அடி நீளத்தில் ஊடு குச்சி 6. கொச்சை கயிறு வச்சு ஏணி மாதிரி இறுக்கி கட்டிட்டான். கட்டின மூங்கி மரத்தில் பச்சை தென்னங்கெடுக்க வச்சான். அது மேலே பசபசன்னு வைக்கோலை பரப்புனான். தலைமாட்டில் ஒரு கயிறு விட்டான். போகிற பணம் போறேன் போறேன்னு தலையாட்டிக்கிட்டே போகாமல் கழுத்தில் சேர்த்து கட்டுறதுக்கு. சலவக்கார வீட்டில் ஒரு பழைய சீலையை வாங்கி வைக்கோல் மேலே போட்டு பொத்தி பஞ்சு மெத்தையாக்கிட்டான் பாடைய. பாடை கட்டி முடிக்க தெருமுனையிலிருந்து அழுகையில் கூடி முத முதுன்னு வந்து சேர்ந்துட்டாக முதல கம்பட்டி ஆளுக. பிறந்த வீட்டு ஆசாரப்படி பச்சை கொண்டு வந்து புணத்துக்கு பக்கத்தில் நிட்டிருந்த கொடிக்கள்ளி மேலே கோடி சாத்தி அழுதாக. வந்தவுக கட்டி பிடிச்சி அழுதும் கருவாச்சி அழுகலை. நீர்மாலை முடிஞ்சிருச்சு, நேரம் நெருங்கிருச்சு. இப்போவோ பிறகோன்னு மேகம் வேற நிற மாசக்காரி மாதிரி நிற்கிது. எடுங்கப்பா எடுங்கப்பான்னு வெளிய ஒரு சத்தம் கேட்கவும் தோட்டி உள்ள ஓடி வந்து ஆத்தா மேலே பொத்தி கொண்டு போக ஒரு சீலை இருக்கான்னு கேட்டான். அது வரைக்கும் கல் மாதிரி உட்கார்ந்துருந்த கருவாச்சி தீ விழுந்த பட்டாசு மாதிரி திடீர்னு வெடிச்சு எந்திரிச்சா. நேத்து மாரடிக்க போய் கூலியை வாங்கிட்டு வந்த சீலையை ஆத்தா மேலே போட்டு என் முத சம்பாத்தியமே உன் கடைசி சீலையாக போச்சே ஆத்தான்னு அழுதா பாருங்க. வந்திருந்த சனத்துக்கெல்லாம் நெஞ்சுக்கறி வெந்து போச்சு. புணம் தூக்க வந்த 2 இளந்தாரி பயல்களை தூக்கி துண்டா எரிஞ்சிட்டு ஆத்தா காலடியில் மண்டி போட்டு உட்காந்து அவ திரேகத்தையே வச்ச கண்ணு வாங்காம பார்க்குறா கருவாச்சி. நரம்பு தெரிய பிரம்பு மாதிரி சுருங்கி கிடக்கு எனக்கு கை கால் பிடிச்சி விட்ட கையி. நட்டு வச்ச குச்சியா விரைச்சு போய் நிற்குது காடு வெளியெல்லாம் கல்லு குத்தி முள்ளு தச்ச காலு. ஈ உட்காந்து உட்காந்து ஈரப்பசை இல்லாமல் கிடக்கு எனக்கு முத்தம் கொடுத்த வாயி. புளிஞ்சு காய போட்ட தோல் மாதிரி தொங்கி கிடக்கு நான் முட்டி முட்டி பால் குடிச்ச முலை. ஆனா எங்கடி ஆத்தா ஓடி ஒளிஞ்சு போச்சு கருவாச்சின்னு எண்ணிய வாய் நிறைய கூப்பிட்டு சொல்லு. 2 கையாலையும் தன் மூஞ்சியில தானே சப்பு சப்புன்னு அரைஞ்சு அரைஞ்சு அழுகிறா கருமாயப்பட்ட கருவாச்சி. அவ அழுது ஓயட்டும்னு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாக பொணம் தூக்க வந்த ஆளுக. போகாத ஆத்தா போகாத, புத்தி இல்லாதவ நானு, பொழைக்க தெரியாத சிரிக்கி, உன் சுண்டு விரலையே பிடிச்ச சுத்தி வந்தவ, இப்ப பொழைச்சு பாருடேன்னு சொல்லி என்னைய ஒத்தையில விட்டுட்டு போறியே, உனக்கே இது நல்லா இருக்கா? அப்ப இல்லாம பொழைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தியே, ஆத்தா இல்லாம பொழைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தியா? நீ போயிட்டா எனக்கு நாதி இருக்கா? உன்னை தூக்க விட மாட்டேன், தூக்க விட மாட்டேன். ஏலே பொட்டச்சி அப்படித்தான் புலம்புவா, ஆத்தாங்கிறதுக்காக உள்ளேயே வச்சு பொணத்தை ஊறுகாய போட முடியும், தூக்கிட்டு வாங்கடா. வெளியிலிருந்து பெருசுக்கு விரசு காட்டவும் நாற்காலியோட பொணத்தை உச்சினாப்புல தூக்கிட்டு ஓடி வந்தாங்க 2 இளந்தாரி பயக. தரையை விட்டு ஆத்தாள தலைக்கு மேல தூக்கின உடனே யாத்தேன்னு அலறி தரையில விழுந்து தம்பாயம் இழந்து போன கருவாச்சி. கொள்ளி குடம் உடைக்க ஊர் மந்த வரைக்கும் வந்தாகணும் அவ. மூஞ்சியில தண்ணி தெளிச்சு புள்ளத்தாச்சடி பாத்துன்னு பொத்து நாப்புல எழுப்பி தாங்கி பிடிச்சு கூடவே போறாக பொம்பளைக. அன்னைக்கு சனிக்கிழமை, சனிப்பணம் தனியா போகாதான். ஒரு கோழி குஞ்சு அடிச்சு பாடையில கட்டி தொங்க விட்டாக. தகரம் கொண்டு பிடிச்சு பெரிய முக்கிய, சாஸ்திரம் கொண்டு பிடிச்சு கோழி குஞ்ச. பெருங்கொண்ட கூட்டம் பின்னாலேயே போகுது. முச்சந்தியில நிறுத்தினாக பாடைய, இடவலமா 3 சுத்து சுத்துனாக இறக்கி வச்சாக. குடம் உடைக்கிற பிள்ளைய கூப்பிடுங்கப்பா. தலையை விரிச்சு போட்டு அழுதுகிட்டே இடது தோளில் குடம் சுமந்து இடவலமா பொணம் சுத்தி வர்றா கருவாச்சி.
ஒவ்வொரு சுத்து முடிய அருவா முக்கில் தோட்டி ஒரு தொலை போட தன் பங்குக்கு பெருங்கண்ணீர் வெடிக்குது மண் குடம். மூணாவது சுத்து முடிய போடு போடு போட்டுருன்னு அஞ்சாறு பேர் கத்த ஆத்தா கால் மாட்டில் அவ குடம் உடைக்க அவ பொழப்பு மாதிரியே மண் குடமும் செதறி செதறி சில்லு செல்லாக திரும்பி பார்க்காம வந்துருன்னு சொல்லிக்கிட்டே அவ தலையில் ஒரு கோடி சேலையை போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கூட்டிக்கிட்டே போயிட்டாக கூட வந்த பொம்பளை அழுக. பாடையை தூக்கி அதே மாதிரி மூணு சுத்து எதிர் திசையில் சுற்றி மந்தையிலிருந்து சுடுகாட்டு பாதையில் கூடிட்டாக எல்லாரும். கொட்டுக்கார முன்னுக்கு கொட்டடிச்சு போக மாட்டு செவந்தியையும் அரளிப்பூவையும் பூக்கார ரெண்டு பக்கம் பிச்சு உதறி வர கடுகும் பொறியும் அள்ளி தெளிச்சுக்கிட்டே தோட்டி பின்னுக்கு தொடர்ந்து வர போகுது பெரிய முக்கி போனோம் கடைசி காடு தேடி. கூட்டத்தில் கட்டையன் வாத்துமாயி ரெண்டு பேரும் ஒரு இடத்துலையும் விலகலை. ஒன்னாவே போறாக. அவன் பேச இவன் தலையாட்ட பின்னால கொன்னவாயை கூடவே வாராங்கிற கூறுபாடு கூட இல்லாம குசு குசுன்னு பேசுறாங்க. உனக்கு வாழ்வு வந்துருச்சுடா வாத்துமாயி, குண்டுக்க மண்டக்க எதையாவது பண்ணி குடிய கெடுத்துறாத. துரச்சாம தேவர் வகையறாவுக்கே நீ ஒருத்தந்தான் ஆம்பளை வாரிசு. மொட்டை போட்டு பெரிய முக்கிக்கு நீ கொல்லி மட்டும் வச்சிரு, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். கொல்லி வச்ச ஆளுக்கு தான் சொத்து மொத்தம். அப்புறம் பெரிய முக்கி வீடு கருவாச்சிக்கல உனக்கு. இன்னைக்கு ஆத்தா ஊருக்கு வடக்க வந்துட்டா, நாளைக்கு மக தெக்க போக வேண்டியதுதான் முதலக்கம்பட்டிக்கு. என்னடா ஒழுங்கா மொட்டையடிப்பியா? வீடு வருதுல மாமா, மசுறு போனா போயிட்டு போகுது. முளைக்க முளைக்க அடிக்க சொன்னாலும் அடிச்சுக்கிறேன். இதை கேட்டதும் புத்தியில பாம்பு கொத்திருச்சு கொன்ன வயனுக்கு. புணத்தை முன்னுக்கு விட்டுட்டு அவன் பின்னுக்கு வந்துட்டான். சுடுகாட்டுக்கு நடக்க மாட்டாம எழுவ வீட்டிலேயே உட்கார்ந்திருந்த உருமா பெருமா தேவர்கிட்ட போய் ஒப்பிக்கவும் அவர் பதறி போனாரு. ஆத்தாளுக்கு மோட்ச விளக்கு போட்டு அழுதுகிட்டு இருந்த கருவாச்சியை எழுப்பி அவ காதுல ரெண்டு கோளாறு சொல்லி போ தாயி போன்னு அஞ்சாறு பொம்பளைகளையும் சேர்த்து அனுப்பிவிட்டார். சுடுகாட்டில் விறகு பரப்பி அதுக்கு மேலே எருவடக்கி எரு மேலே பணம் தூக்கி வச்சு வாய்க்கரிசியும் போட்டு முடிச்சு வைக்கோலை போட்டு மூடி சாந்து குழைச்சி மூடுறதுக்கு முன்னால தோட்டி கேட்குறான், ஐயா கொல்லி வைக்க போகிறது யாரு? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.